வணக்கம். தொடர்ந்து வள்ளல் மீடியாவில் நாங்கள் போடுற காணொலிக்கு எல்லாம் வந்து ஆதரவு தெரிவித்து நிறைய நல்ல கருத்துக்களையும் தெரிவித்து எங்களை ஊக்கப்படுத்திட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாரியுடன் வந்து பேச போகிற விஷயம், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிருக்கு, ரொம்ப அதிகமாகிருச்சு, கொலைகள் கொள்ளைகள் அசம்பாவிதங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற பேச்சு வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்தவங்களும் ஒத்துக்கிட்டு ஆமாம் இந்த நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு நிலைமை இருக்குதுன்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட வந்து கமிஷனர்கள் சென்னை மாநகருக்கு வந்து மாற்றிருக்காங்க, ஏன்னா நிறையா கொலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக காவல்துறையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு கமிஷனர் கூட வந்து மாற்றிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் பகுஜன் சமாஜ் பார்ட்டியின் இந்த மாநிலத்தின் தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை வந்து அவர் வீட்டுக்கிட்டே வந்து கொலை பண்ணியிருக்காங்க, வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க கொடூரமான முறையில். இதை சூழ்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாலும் ஒரு பார்க்காத ஒரு கோணத்தில் பாரி தன்னுடைய கருத்தை என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத கேள்வியெல்லாம் கேட்டுருவோம். வணக்கம் பாரி. வணக்கம். ஒரு தும்பியல் நிகழ்வு, நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா வருத்தம் தெரிவித்து பதிவெல்லாம் வந்து போட்டிருந்தீங்க. எல்லாருமே அவங்கவுங்களை கருத்தை சொல்லிட்டாலும் கொலை அப்படிங்கிறது, கொள்ளை அப்படிங்கிறது எல்லா விதமான ஆட்சியிலுமே எல்லா காலகட்டங்களிலுமே எப்படி இருந்தாலும் நடந்து தான் இருக்க போகுது. நம்ம அதிகமாக போற்றக்கூடிய ராஜராஜ சோழன் காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம், அதனால தான் அதற்கான தீர்வு அப்படிங்கிறத அந்த ஆட்சி காலகட்டத்திலே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ திமுகவோட ஆட்சி காலகட்டத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது அனைத்து தரப்பினரோட கருத்தாக இருக்குது. அதற்கு இந்த மாநில தலைவர் தன்னோட வீட்டுக்கிட்டே விட்டி சாய்க்கப்பட்டதை எதிர்கட்சிகள்லாம் அரசியலாக்குறாங்க, பட் அரசியலை நகர்த்தி வச்சுட்டு நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன பாரு? அரசியலை நகர்த்தி வச்சுட்டு பார்க்கறதுங்கிறதே முடியாதுங்கிறீங்களா? ஏன்னா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டவர் வந்து ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் தான். அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் அப்படின்னாலும் அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்பாட்டாளராக இருந்திருக்காரு, ஒரு தலித் ஆக்டிவிஸ்டாக இருந்திருக்காரு, அது சார்ந்த சில செயல்பாடுகள் செய்திருக்காரு. இதில் மிக முக்கியமாக வந்து அவரை பற்றி பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் ஆன கருத்துக்களும் இருக்குது. அந்த பாசிட்டிவான சைடு நீங்கள் பார்க்கும்பொழுது அவர் வந்து அதிகப்படியான பசங்களை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு, படிக்க இந்த சென்ஸ் அவங்கள வந்து அதை நோக்கிய பாதைக்கு தள்ளி இருக்கிறார். குறிப்பாக சட்டப்படிப்பு, சட்டப்படிப்பில் அதிகமான மாணவர்களை வந்து அவர் படிக்க வச்சிருக்காரு. எப்பொழுதுமே அவரை பற்றி சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் மீது ஏதாவது ஒரு வழக்கோ இல்லை அவர் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயமோ இல்லை அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அவர் உதவி செய்ய வரும் பொழுதோ குறைந்தபட்சம் ஒரு 60-70 வழக்கறிஞர்கள் உள்ள வருவாங்க, கூட வருவாங்களாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருது, அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து காவல்துறையில் வந்து அந்த பஞ்சாயத்து இருக்குது, இவங்க போய் பேசணும் அப்படின்னா இவர் போகும்போதே வந்து ஒரு 50-60 வழக்கறிஞர்களை கூட்டிகிட்டு தான் போவார். எல்லாருமே அந்த கூட்டம் மாட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது இந்த இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு இயக்கத்தை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 or 2008 அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவதி அவர்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து மீட்டிங்லாம் நடத்தியிருக்காரு. அந்த மீட்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு ஒரு கூட்டத்தை வந்து இவரால் கூட்டி காட்ட முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு கனெக்டடான ஒரு பொலிட்டீஷியனாக அவர் இருந்திருக்கிறாரு. இதில் என்ன அப்படின்னா, அவர் திமுக, இவருக்கு வேண்டப்பட்டவர்கள் திமுகவிலையும் இருக்கிறாங்க, இவருக்கு வேண்டப்பட்டவங்க அதிமுகவிலையும் இருக்காங்க, இவருக்கு வேண்டப்பட்டவங்க எல்லா கட்சிகள்லையும் இவருக்கு வேண்டப்பட்டவங்க இருக்காங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. பட் இவர் வந்து என்னென்னா தன்னோட ஐடியாலஜி தன்னுடைய செயல்பாட்டுக்கு வந்து எந்த கட்சியோடையும் இவரால் அசோசியேட் பண்ணி போக முடியல. அதனால் இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, ஒரு தனியாகவே ஒரு இயக்கம் இல்லை தனியாகவே ஒரு கட்சிங்கும் போது அப்போ தான் மாயாவதி இவங்களுடைய பழக்கங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்திருக்கிறார். இதில் இதெல்லாம் போக இவர் வந்து தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகளில் இவரை நீங்கள் அணுகி பார்க்கும் பொழுது இவரும் ஒரு தலித்தியவாதியாகத்தான் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் மற்ற தலித்தியவாதிகள் போல மற்ற சமூக மீது ஒரு வெறுப்புணர்வையோ ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தையோ இவர் வந்து கையாளல. குறிப்பா அந்த காணொலி வந்து ரொம்ப ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களையும் மறையர்களையும் எப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியில வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆளும் அரசுகள், அதாவது தமிழ் தேசியவாதிகள் சொல்லக்கூடிய கருத்து, அவர் அதை அப்படியே அவர் ஏத்துக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய வன்னியர் வெர்சஸ் பறையர் அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து எந்த அளவுக்கு திராவிடத்தால் விரும்பக்கூடிய ஒரு அரசியலுங்கிறத அவர் எடுத்து வச்சிருக்காரு. இதில் என்னன்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காரு. இதில் மிக முக்கியமாக அவர்கிட்ட பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு மிடுக்குங்கிற மாதிரியான பேச்சுக்களை தவிர்த்து ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸில் நம்ம வந்து மேலே வரணும், நமக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம், கல்வி மூலமாக தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேரை நம்ம படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு 2-3 பேரை படிக்க வைப்பான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனில். இதன் மூலமாக வந்து நம்மளோட சொசைட்டி
ஒட்டுமொத்தமாக மேலே வரும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை பிலீவ் பண்ணி அந்த ஐடியாலஜிக்குள்ளேயே தான் அவர் வேலை பண்ணிக்கிட்டே இருக்காரு திரும்ப திரும்ப. அதனால தான் அந்த படிக்க வைக்கிறது. இப்போ அந்த படிக்க வைக்கும் போது இல்லை மிக முக்கியமாக குறிப்பாக வந்து வழக்கறிஞர்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகிறோம். அதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். பேசிக்காக நீங்கள் வந்து பட்டேல் சமூக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒரு காவல் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த காவல் எந்த ஸ்டேட் எந்த மாவட்டத்துலேயும் எந்த ஒரு காவல் நிலையத்துக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எங்கேயோ அடிபட்டீங்க இல்லை ஏதோ ஒரு சண்டை நடந்துருச்சு ஏதோ ஒன்று நீங்கள் போனோடனே உங்ககிட்ட அவங்க கேட்குறது சமூகத்தை என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு கேட்பாங்க. எப்பவுமே கேட்பாங்க. இது எல்லா இடத்துலும் நடக்கும். கம்யூனிட்டின்னு கேட்ட அடுத்த செகண்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து உங்கள் அப்பா யார் அம்மா யார் என்ன பண்ணுற என்ன உங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இதெல்லாம் விசாரிப்பாங்க. இந்த விசாரிப்புலையத்தான் அந்த காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாங்கங்கிறதே மாறும். இதான ஒரு சரியான அணுகுமுறை இல்ல சுத்தமா கிடையாது. நீங்க வந்து ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி அணுகணும்னா அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணும். அந்த அடிப்படையில தான் அவருக்கு புரோட்டோகால் இருக்கணும். இப்ப வெளிநாட்டுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த புரோட்டோகால் அவங்க மீறவே மாட்டாங்க. அந்த புரோட்டோகால் படி தான் அவங்க நடந்துக்கணும். அந்த புரோட்டோகால் மீறி அவங்க நடைமுறையில் ஏதாவது கேள்வி கேட்டாவோ இல்லை வந்து இது கேட்டாவோ வழக்கறிஞரை வச்சுக்கிட்டு தான் பேசணும் அப்படின்னு இந்த ஒரு விஷயம்லாம் இருக்கு பாருங்க. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட புரோட்டோகாலை வந்து நல்லபடியாக ஃபாலோ பண்ணணும்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்லாம் அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கல காவல்துறைக்கிட்ட. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போனோடனே உங்கள் கேஸ்ட்டை கேட்பாங்க உங்கள் பேக்ரவுண்டை கேட்பாங்க. இது வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பசங்களுக்கோ இல்லை வேற ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு பசங்களுக்கோ பிரச்சனை நடக்காது ஏதோ ஒரு இது. ஆனால் பட்டியல் சமூக மக்களுடைய நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்க வேணா இன்றைக்கி இருக்கிற நடைமுறை அடிப்படையில் எடுத்து பார்க்கும்பொழுது நிறையா பேர் வந்து அவங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி லைனில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள சைட்லேருந்து யாராவது ஒரு பையன் வந்து மாட்டும்போது அவன் நல்லா படித்த பையனாக இருக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நான் போய் கேட்பேன் எந்த காலேஜில் படிக்கிறேன் இந்த காலேஜில் நான் படிக்கிறேன் சரி ஓகே. ஆனால் அவரோட கேஸ்ட் அவங்க கேட்ட உடனே உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு உங்கள் அம்மா என்ன இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு ஒரு வெளியில் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு படித்த ஒரு வேலையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களை அவங்க எவ்வாறு நடத்துவாங்கங்கிறதே முத்திரை குத்துறது இதுக்கு பேர் தான் இல்லையா. அவங்களை வந்து ஒரு வேற விதமாக தான் நடத்துவாங்க இவனா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நடத்தப்படுகிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த பாதிப்பில் நிறைய பேர் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. நானே வந்து சிறையில் இருக்கும் பொழுது நான் அது பல இடங்களில் பதிவு பண்ணேன். சில பேர் அது தவறாக புரிஞ்சுக்கிறீங்க. இன்றைக்கி பெரும்பான்மையான ரேப் கேஸு பெரும்பான்மையான பெண்கள் சார்ந்த விஷயங்களில் சிறைக்குள்ளே இருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இல்லை விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடிய பசங்களுடைய கம்யூனிட்டி என்னன்னு நீங்களே போய் விசாரிங்க. அதுக்காக இவங்க ரேப் பண்ணுறாங்க அப்படி கிடையாது. இங்கே நடக்கிறதே வேற சினரியோ வேற. என்னன்னா இப்போ லவ் பண்ணி ரெண்டு பேரும் ஓடி போகிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் அவங்க ஏதோ ஒரு இதில் காவல்துறையில் மாட்டுறாங்க இல்லை ஏன்னா மிஸ்ஸிங் கேஸ் சைல்டு இது போட்டுருவாங்க. இதில் அந்த பொண்ணுக்கு வயசு கம்மியாக இருக்குங்கிறப்பன்னா இந்த சட்டங்கள் பாயும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வரும்பொழுது போஸ்கோ இது மாறும். அப்போ அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே கேஸ்ட் என்ன கம்யூனிட்டிலாம் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டேல் சமூகத்து பசங்க இருக்கும்போது அவர்களை பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை பொருளாதார பேக்ரவுண்ட் இல்லை யாராவது தெரிஞ்ச எம்எல்ஏவோ தெரிஞ்ச யாரோ அந்த சர்க்கிளில் இல்லை அப்படின்னா இவங்கள அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாய் கூசாமல் லவ் பண்ணி ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு போயிருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடத்தல் வழக்கு கடத்திட்டு போய் பிள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்க கற்பழிச்சிட்டாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட கூசுறது இல்லை. நம்ம பிள்ளைய வந்து கற்பழிச்சிட்டான்னு சொல்லி சொல்லி ஒரு கோர்ட்டில் கேஸ் கொடுக்குறோமே இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் அதெல்லாம் இல்லை. இன்னொரு டேம் வேற நாடக காதல்னு ஒன்று வேற வளர்த்து வச்சா ஒரு பார்க்கிங்னு ஒரு ஒரு படம் வந்துச்சுல அதில் அவங்க அப்பாவுக்கும் பொண்ணை வந்து அசிங்கமாக பார்த்தாலே அசிங்கமாக வந்து இந்த மாதிரி என் பொண்ணை வம்புழுத்தாரு இது அபியூஸ் பண்ணாருன்னு சொல்லி எழுதி கொடுப்பான்ல கண்டு அந்த மாதிரி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துடுறது. அப்போ இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும் இந்த பையனுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு யாரும் கிடையாது. காவல்துறையும் வந்து இந்த மாதிரி ஃபேக் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஆசையில் வெளியில் இவங்க கல்யாணம் பண்ணிக்கலான்னு போயிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி மாட்டினவனா காப்பாற்றுற வழி இல்லாமல் உள்ளே கிடக்குறாங்க விசாரணை கைதியாகவே கிடப்பான் உள்ள. நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ நமக்கு ஒரு ஒரு தெரியும் இப்போ இவன் இந்த வேலையை செய்வான் இவன் இந்த வேலையை செய்ய மாட்டான்னு பார்த்தா இவன்லாம் ரொம்ப அப்பாவே இருப்பாங்க. இவங்க எப்படா ஒரு பிள்ளைய போய் ரேப் பண்ணி எப்படா நமக்கு யோசனையாக இருக்கும். அப்புறம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பேசணும்னா தான் என்னன்னு நமக்கு விஷயம் தெரிய வரும். காதலிச்சிருப்பாங்க இதில் நான்லாம் சிறையில் இருக்கும்போது ஒரு ஒரு பையன் எந்த பொண்ணு மேலே அவன் ரேப் பண்ணிட்டான் அது பண்ணிட்டான்னு சொல்லி கேஸ் கொடுத்தான் அந்த பொண்ணு வந்து அவனை பார்த்துட்டு போய் மனு போட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இல்லை அதிகமாக வந்து பாதிக்கப்படுறது நம்ம பட்டியல் சமூகத்தில் இருக்கவங்க தான் இல்லை இல்லை அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அப்போ இப்படி பாதிக்க இது மட்டும் கிடையாது திருட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயத்தில் பாதுகாக்க ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கு அதுக்கு தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் வழக்கு ரொம்ப மனசே தாங்க முடியாத படம் அது. அப்போ
பட்டியல் சமூகம் எஸ்சி மற்றும் எஸ்டி பழங்குடி மக்கள் இவங்களில் பாதுகாப்பதற்கு ஆள் இல்லை, இவங்களுடைய சர்க்கிளில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு அரசியல் இல்லை, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ரெண்டாவது மைனாரிட்டி பாப்புலேஷன் நிறைய இடங்கள்ல இருக்காங்க, நீங்க பறையரை விட்டுருங்க, பல்லறவங்களெல்லாம் விட்டுருங்க, இவங்களுக்குலாம் ஒரு மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கு. இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ எம்பி ஓட்டு அரசியல் இருக்கு, ஸோ ஓட்டு அரசியல் இருக்கு. ஸோ யாராவது ஒருத்தங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் எஸ்டிலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஜெய்பீம் படத்தில் காட்டியிருப்பாங்க அதான. அப்போ அவங்களில் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள தான் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேசஸ்க்குலாம் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. பொய் கேசஸ் இவங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா இவங்க இவங்க திருட்டாங்க அவங்க திருட்டாங்கன்னு அவங்க எல்லாத்துக்கு உள்ள போடுவாங்க, கேட்க நாதி கிடையாது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற ஒரு அடிப்படை இது. யாராவது ஒரு வழக்கறிஞர் வந்து போராடணும்ல, சூர்யா அவருனா அவர் வந்து படம் நடிக்கிறதுக்கு வந்து போராடிட்டு போயிடுவார். ஆனால் ரியாலிட்டி இன் ரியாலிட்டி அப்படி இருக்கான்னு பாருங்க, ரொம்ப கம்மி, வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்குமே இருக்காங்களான்னு கேட்டால் நான் பார்த்தவரை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வக்கீலுக்கு ஃபீஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமானியர்களால் கொடுக்க முடியாதுங்க, சாமானியர்களால் கொடுக்க முடியாது. ஒரு குறைந்தபட்சம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து தான் வரணும். ஒரு ஹியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3000, 4000, 5000, 10000 இது போய்கிட்டே இருக்கும். அது அது வழக்குரிய வழக்கறிஞர்களை பொறுத்து, கொஞ்சம் சீனியர் வழக்கறிஞர்னா நீங்கள் 10000 கொடுக்காம நீங்கள் கூப்பிட முடியாது. ஒரு கேஸ் வந்து எத்தனை வருஷத்துக்கு நடக்குது, ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நமக்காக பேசுகிறக்கு ஒரு வழக்கறிஞர் அப்படின்னா இதில் இன்னும் சொல்லுவாங்க வழக்கறிஞர் நம்ம நியமனம் பண்ணுறது தேவையில்லை, இந்திய சட்டத்துக்குள்ளே நம்மளே வழக்காடலாம், இதுதான் இந்தியா சட்டம் சொல்லுது. ஆனால் நம்ம ஜட்ஜ் வந்து கேட்பாரா கா அவர் நீங்கள் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் இருப்பார், குற்றவாளி குண்டுகள் பக்கத்தில் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்தியாவில் எந்த ஒரு கோர்ட்லேயும் இப்போ குற்றவாளி குண்டு இப்படி பக்கத்தில் இருக்கவே இருக்காது, தூரம் நேரில் இருக்கும், எங்கேயோ இருக்கும் அது, அது ஹாலே ரொம்ப பெருசாக இருக்கும், அது அது கிடக்கும் அவ்வளோ தூரம். அவர் அங்கே சொல்கிறது நமக்கு கேட்காது, இவர் இங்கே பேசுகிறது நமக்கு கேட்காது. இந்த அந்த ஆப்ரா மையங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த தூரமாக விடிச்சிட்டு மேலே இருந்து இப்படி அந்த மாதிரி தான் இருக்கும், அது மாடம் மாதிரி இருக்கும். அதில் அங்கே அவர் பேசுறது நமக்கு காதலே கேட்காது, அவர் நம்ம பேரை சொன்னாவே நமக்கு ஒழுங்காக கேட்காது. இங்கேருந்து நம்ம புலம்புறது அவர் கேட்க போகிறாரா, நம்ம இங்கேருந்து சொல்கிறத கேட்க போகிறாரு, நம்ம கூட பக்கத்தில் யார் நிற்பாங்க, காவல்துறை அதிகாரி நிற்பாங்க, படித்தவங்க இவங்களே பாதிப்புக்குள்ளாகும் பொழுது தங்களுக்கான சட்டத்தை வந்து எடுத்து பேசுவதற்கு முடியாத ஒரு சூழல் இருக்கு. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை சட்டத்தை நம்ம படிக்கிறதே கிடையாது, எங்க படிக்கிறோமா, லெட்டர் எழுதுறதுக்கு படிப்போம், லீவ் லெட்டர் எழுதுறதுக்கு படிக்கிறோம், இது யாருக்கு தேவை, அது எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்தந்த சட்டங்கள் இருக்கு, இந்தந்த சட்டங்கள்ல எப்படி நம்ம வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து எந்த ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை, எந்த சிலபஸ்லையும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் உங்களுக்கு நடக்கும்போது உங்களால் பண்ண முடியாதுங்கும் பொழுது எந்த பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஏழை எளிய கூலி தொழிலாளியோட மகன்களுக்கும் மகள்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்களை பாதுகாப்பதற்கு வழியே இல்லை. அப்போ அந்த இடத்துல இருந்தான் ஆம்ஸ்ட்ராங் போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது நம்ம சமூகத்தில் நிறைய பேரை வந்து வழக்கறிஞராக மாற்றிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வழக்கறிஞர்னா திரும்புகிற திசையெல்லாம் தெருவுக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கான்னு வைங்க, யாராவது ஒருத்தன் ரிலேஷனாக இருப்பான், உறவாக இருப்பான், எப்படியாவது ஒரு ரிலேட்டட் நண்பராக இருப்பான், இருப்பான், கஷ்டத்தை புரிஞ்சவன் இல்லை, அவங்களுடைய சமூகத்தில் பாதிப்பு கொள்ளும் போது அவனோட ரத்த சொந்தம் யாராவது ஒரு ஆள் இருக்கும்போது போவான்ல, மாமனோ அட்வொகேட் அவன் ரத்த சொந்தத்திலே ஒரு அட்வொகேட் வந்துடுவான்ல, அவனுக்காக அவன் போவான்ல அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஒரு வேலையை அவர் பண்ணிட்டு இருந்தார். இது ஒன்று. சரி, இது ரெண்டாவது வந்து இவர் மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்ட பஞ்சாயத்துக்காரரு. சரி, யார் பண்ணலை, எல்லாருமே தான் பண்ணுறோம், கட்ட சில பேர் கார்பரேட்டாக ஏசி ரூமில் உட்காந்து பண்ணுறாங்க, அரசியல் அரசியல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் அது ரெண்டு அது மெயின் பிஸ்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்குது. கட்ட பஞ்சாயத்து தான் பிஸ்னஸாக இருக்குது. அதிகாரம் பதவி வந்துருச்சுன்னா கார்பரேட்டோட உட்காந்து டீல் போடுவீங்க. அதிகாரம் பதவி இல்லாத அரசியல்வாதிகள் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற லோக்கல் பிரச்சனைகள் இந்த மாதிரி வரும்போது ரெண்டு பேரை சமாதானப்படுத்தி விடுறது, அதில் யாராவது ஒருத்தவங்க வந்து கமிஷன் கொடுத்துடுவாங்க. இதுதான் பேசிக்காகவே ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே அது இருக்குது. அரசியலில் இருக்கக்கூடிய பிழைப்பு பிழைப்புவாதம்னு ஒன்று இருக்கு. இதில் இன்னொரு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கருத்தியல் ரீதியாக மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவு ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டியதாக இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ நம்மளாம் இருக்கிறோம், என்ன நம்மளால் செய்ய முடியுது? ஐயா நல்ல கண் இருக்காரு, அவர் என்ன என்ன பண்ணி நல்ல கண்ணு அவருக்கு என்ன எந்த இடத்துல எத்தனை மக்கள் கூட்டிட போகிறீங்க? ஸோ இதுதான் அப்போ ஒரு பெரிய கூட்டத்தை காட்டோம்னா அதுக்கு ஒரு செலவாகும், அதுக்கு ஒரு காசு யாராவது கொடுக்கணும்ல, யார் கொடுப்பா? அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்து பிஸ்னஸ்ங்கிறது நிறைய அரசியல்வாதிகள் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய சொந்த தம்பி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேங்ஸ்டரிசம் இதுக்குள்ள அவர் இருந்திருந்திருக்காரு போல். ஆனால் அவர் இறந்தே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, கொண்டுட்டாங்க இந்த மாதிரி கேங் இதில்.
பெரம்பூர் உங்களுக்கு நன்றாகவே தெரியுமா, அந்த ஏரியா தான் இந்த கேங்ஸ்டரிசம். சென்னையில் வந்து கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னாவே அந்த இந்த காலனிகள் இந்த இல்லை அது உடனே எல்லாம் எல்லாம் ஒரு சாதி கூட கனெக்ட் பண்ணாதீங்க. ஒரு ஹார்பர் இருக்குன்னா காசு நிறையா, சாதி மட்டும் இல்லைங்க அதில் எல்லா சாதிகாரனும் இருக்கு, எல்லா சாதிகாரனும் இருக்கு, எல்லா சாதிகாரனும் இருக்கான். அது இந்த எம்கேபி நகர் இந்த வியாசர்படி இந்த ஏரியா ஃபுல்லாக சரௌண்ட் ஆயிடுது. இது இப்படி தான் இருக்குது. அது என்னன்னா அங்கே நிறைய வியாபாரம் நடக்குது, நிறைய காசு போகிறது. மெயினாக என்னன்னா கப்பல்ல இருந்து வர குட்ஸ் வந்து முன்னாடி இருந்தே நம்ம எல்லாரும் பர்மா பசார்ல எல்லாம் சீப்பா கிடைக்கும், சீப்பா கிடைக்கும். எப்படி பர்மா பசார்ல எல்லா கம்பெனி ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்கிராப் பிசினஸ்னால நிறைய ரவுடிங் உருவாவலையா, அந்த மாதிரி அது ஜாதிய கடந்து எல்லாருமே வருவாங்க. காசு அங்க பிசினஸ் அங்க ஓபன் ஆகுது, ஒரு சம் கைண்ட் ஆஃப் இல்லீகல் பிசினஸ் அங்க இதாகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு குரூப் வரும். அந்த குரூப் தான் நீங்க சொல்ற இன்னைக்குள்ள கேங்ஸ்டரிசம். இவங்களுக்குள்ள கண்டிப்பா நீ எப்படி பண்ணலாம், நான் தான் பண்ணுவேன், நீ தான் பண்ணுவ, ஏன் கண்ட்ரோல் இந்த ஏரியா அப்படின்னு போட்டி பொறாமை, இதன் மூலமாக கொலைகள் இதெல்லாம் நடக்குது. அப்படிதான் இந்த மோட்டிவ்ஸ் வந்து இப்ப அரசாங்கத்தால காட்டப்படுது. ஆனா இப்ப இவங்களுக்குள்ள இந்த கொலை நடந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆற்காடு சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரவுடி, அவர் மேல பல குண்டாஸ் வழக்குகள் இருக்கு. அவர் அவர் அக்மார்க் ரவுடி வந்து, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரரு, அவர் ரவுடி. இப்ப அவர் வந்து இந்த ஆருத்ரா நிறுவனம் கோல்டு நிறுவனம் இருக்குல்ல, அதுல பிஜேபி எல்லாம் எந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ்டா இருந்துச்சு. அவன் என்ன பண்ணா, மக்கள்கிட்ட காசு இல்லாத காலகட்டத்தில் இவன் மாட்டு உள்ள வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆசை காட்டி, அந்த இந்த படத்தை படம் சதுரங்க வேட்டை கான்செப்ட் தான் வந்து, நீங்கள் வந்து இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தங்கம் வந்து நாங்கள் கொடுப்போம், அது கொடுப்போம், இது கொடுப்போம், நீங்கள் சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு நகைக்கடை, பட் இந்த மாதிரி ஒரு ஆஃபரிங் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகுது, கோல்டு லோனு நம்ம போய் காசு போடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காசு போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியே வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு எம்எல்ஏ மாதிரி அது அப்படி டெவலப் ஆகிட்டு அப்படி அப்படின்னு அப்சண்ட் ஆகிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இது கிட்டத்தட்ட எம்எல்எம் கான்செப்ட்ல தான் அதை பண்ணது. ஆருத்ரா கோல்டு லோன் இந்த கான்செப்ட் வந்து எம்எல்எம் தானே, பழைய கான்செப்ட் ஆசையை மட்டும் புதுசாக மூட்டிருக்காங்க. கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுறது. ஒரு சிலர் வந்து ப்ராடக்ட் விற்கணும்பாங்க, விளம்பரத்தை பார்க்கணும்பாங்க. ஒரு சிலர் வந்து நகை நாங்கள் இது பண்ணுவோம், நகை லோன் போடுறோம் அப்படின்போது பெண்கள் ஈஸியாக அமருவாங்க. இதில் நம்ம ஆம்பளை வந்து இதை பற்றி அதிகமாக, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க நம்ம அதிகமாக யோசிப்போம். பெண்கள் வாங்குறேன், ஏங்க நான் ஒரு சீட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 2000 ரூபாங்க அப்படின்னா சரி ஏதோ போடுங்க அப்படின்னு பெருசா அது அதுக்குள்ள இன்வால்வ் ஆக மாட்டோம். நம்ம டக்குன்னு வாங்கி கொடுன்னு கேட்டாதான் நமக்கு பதறோம், கரெக்டா. சரி ஏதோ போட்டாங்களோ வாங்கிட்டோம் அப்படின்னா அது வேற, அப்ப கண்டுக்க மாட்டோம். இந்த மாதிரி பல பெண்கள் வந்து இந்த இந்த கோல்டு லோன் ஸ்கீம்ல நம்பி ஏமாறுறாங்க. இதுல ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த பணம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுல இருந்திருப்பாங்க போல, அடிச்சிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேர் இந்த எம்எல்ஏல ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இவங்க எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்து பெண்கள்கிட்ட இவங்ககிட்டலாம் வந்து நான் ஆள் பிடிச்சி கொடுக்குறேன் இப்போ காசு வாங்கி இவங்க வந்து நமக்கு சரி நமக்கு ஒரு காசு வரும் இதில் ஒரு இது அப்படின்னு நினச்சி இந்த ஆருத்ரா நிறுவனத்துக்கு கொடுத்துருந்துருக்குறாங்க. ஏமாந்தோடனே அந்த ஏரியா மக்கள்லாம் சேர்ந்து யாருக்கிட்ட வந்து கேட்பா, யார்கிட்ட காசு கொடுத்தாலும் அவங்ககிட்ட தான் வந்து கேட்பான், இவங்கள போய் பிடிச்சிட்டு நீ எல்லா காசையும் ரிட்டர்ன் பண்ணுன்ட்டு. ஸோ இந்த பஞ்சாயத்து வந்து யாருக்கிட்ட வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கிட்ட வருது. அவங்க பட்டியல் சமூகத்தவர்கள்ங்கிறனால இவர் என்ன பண்ணுறாரு, என்னப்பா பிரச்சனை, இந்த மாதிரி ஆருத்ரா கோல்டு இதில் இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, எங்களை போட்டு மக்கள் கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னோடே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உள்ளே இறங்கி மிரட்டி உருட்டி அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டையும் இதையோ வந்து ஃபைசல் பண்ணியிருக்காரு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கோ என்னமோ இதெல்லாம் நமக்கு தெரில. கட்ட பஞ்சாயத்து என்பது நடந்திருக்கு. இதில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது ஆற்காடு சுரேஷுங்கிற ஒரு ரவுடி உள்ள வராரு. யாருக்கு சப்போர்ட்டா, அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்துக்கு சப்போர்ட்டா உள்ள வராரு. இந்த இதுல உள்ள வரும்பொழுது நீங்க ஆம்ஸ்டாங் அவரோட இதெல்லாம் வந்து நீங்க இது பண்ணாதீங்க, அதெல்லாம் தேவையில்லை, அவர் யாரு, இந்த ஊர்ல வந்து இவர் பஞ்சாயத்து பண்ணி இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மோட்டிவ் எல்லாம் கிரியேட் ஆகுது. இந்த சண்டைகள் நடக்குது. இந்த சண்டையில வந்து ஆற்காடு சுரேஷ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆற்காடு சுரேஷ் வந்து இறக்குறாரு. இப்ப இந்த இறப்புக்கு பின்னாடி இவர் டைரக்டா சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா நமக்குலாம் எதுவும் தெரியல. அதை வந்து விசாரிக்க வேண்டியதும் அது நடைமுறைப்படுத்த வேண்டியதோ இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து காட்ட வேண்டியது யாருடைய வேலை, காவல்துறை, காவல்துறையோட வேலை. இல்ல அனுமானத்தின் பேர்ல நம்ம எதுவும் சும்மா சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இவரோட கொலைக்கு பின்னாடி இதுதான் நடக்கு. ஆனா இவங்களுக்குள்ள அந்த ஒரு சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டை அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பகையும் பல இடங்கள்ல இருக்கு. சோ இவர் மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவருக்கு பகையும் பல இடங்கள்ல இருக்கு. எத்தனை பேர் அந்த ஆள் பகையை வளர்த்தான்னு யாருக்கு தெரியும். ஏன்னா அவனோட வேலை கட்டாயது. அப்ப அவனை சாகடிக்கும் அவன் சாகறான் அப்படிங்கும் பொழுது இது நடந்திருக்கு. ஸோ இதில் ஒரு மோட்டிவாக இவரை மேலே வஞ்சம் வச்சு அவங்க டீம் வந்து செயல்பட்டுருக்கு. அந்த செயல்பாடுலாம் அவனோட பிறந்த நாளோ ஏதோ ஒரு தியாகி, அந்த தியாகியோட பிறந்த நாளில் இவரை வந்து நம்ம கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் அறிவாளிகள் அவங்க முடிவு பண்ணிட்டு வந்து இந்த ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனத்தை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. இப்போ இதில் என்ன நம்ம கேள்வியை வைக்கணும் அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த ஹிஸ்ட்ரி நம்ம எப்போ போய் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா,
இது இந்த கொலை நடந்ததுக்கப்புறம் நம்ம இணையதளத்துலேயோ இல்லை நமக்கு தெரிந்த வட்டங்கள்லையோ அந்த பகுதியில் பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்ககிட்டலாம் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் இதெல்லாம் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு விசாரித்து ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்து தான் நம்ம இதெல்லாத்தையும் சொல்கிறோம், பொறுமையாக பேசுகிறோம். ஏன்னா யார் மேலே தப்பு யார் மேலே சரி இதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுட்டு தான் நம்ம சொல்கிறோம். இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கதைகளை என்னால் விசாரித்து எடுக்க முடியுது அப்படின்னா, தமிழக உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கும், அவங்களோட ஜாபே அதுதான். அதுக்காக ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. இதுல இன்ஃபேக்ட் என்னன்னா, நான் ஃபோன் பண்ணி தான் கேட்கிறேன், ஆனா உளவுத்துறை நினைச்சா அடுத்தவன் ஃபோனுக்கு அவங்களே வந்து கேட்க முடியும். அப்படி இவ்வளோ விஷயம், ரெண்டாவது ஒருத்தன் எங்கே போகிறான்னு ட்ராக் பண்ண முடியும், ஒருத்தன் எங்கே வரான்னு ட்ராக் பண்ண முடியும், எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். ஒருத்தன் ஒரு எக்ஸ் தளத்துலையோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சோசியல் மீடியாலையோ வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்து இழிவுபடுத்தி போட்டான், ஃபோட்டோ மார்க் பண்ணி போட்டான், திட்டி விட்டான், கெட்ட வரத்தில் பேசிட்டான், இது எல்லாத்தையும் கண்காணித்து ரிப்போர்ட்டுகளை ரெடி பண்ணி அவங்க மேலே வழக்குகள் பதிவு செய்கிற அளவுக்கு உளவுத்துறை என்பது ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் அந்த உளவுத்துறை இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்துச்சா? இவருக்கு லைஃப் த்ரெட் இருக்குங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு தெரிஞ்சனால தான் அவர் துப்பாக்கி வாங்கியிருக்காரு, லைசன்ஸ்டு கன் ஒன்று வாங்கியிருக்காரு, அந்த லைசன்ஸ் ஒரு ஒரு பிஸ்டல் ஒன்று வச்சிருந்திருக்காரு. இப்போ ஆக்சுவலி வெட்ட வரப்ப அவர்கிட்ட அந்த பிஸ்டல் இல்லை, இல்லை எலெக்ஷனுக்கு ஒப்படைச்சாரு, இன்னும் திருப்பி கொடுக்கப்படலன்னு சொல்கிறாங்க. தெரியல, நம்மளுக்கு தெரியல. ஓகே, இல்லை வாங்கிடுவாங்க, தெரியும்ல உங்களுக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னா, இல்லை எலெக்ஷன் டைமில் பிஸ்டல்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது பிளான் பண்ணி தானே நடந்திருக்கு இல்லைங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா இந்த ஆங்கிளில் ஏதோ ஒரு உள்நோக்கம் கற்பித்து திமுக அரசுக்கு கீழே செயல்படும் உளவுத்துறைக்கு இது தெரியும், இது யாரோ ஒருத்தங்க கண்டுக்காம விடுங்கன்னு சொன்ன மாதிரி இல்லை. இப்போ இப்படி நான் என்ன வரேன், நீங்கள் அப்படியே ரொம்ப டைரெக்டாக கேட்காதீங்க, நான் அப்படியே வரேன் நான். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் இருக்குல்ல, அதையும் நம்ம கொஞ்சம் யோசிப்போம். இப்போ நீங்கள் இப்போ நான் கிளம்பி வந்தேன், கிளம்பி வரும்போது மூன்று காவல்துறை வாகனங்களை நான் பார்த்துட்டேன். ஒரு ரெண்டு ஏரியா கடந்து வரோம், ரெண்டு ஏரியாவில் நம்ம கடந்து வரதுக்குள்ளே ஒரு மூன்று காவல் வாகனங்களை என்னால் பார்க்க முடியுது. ரோட்டில் தான் ரோந்து பணியில் இருக்காங்க, காவல் பணியில் இருக்காங்க, இதெல்லாம் பார்க்க முடியுது. பல காவலர்களை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி சென்னையில் யாராவது ஒரு முறை வெளியில் வந்துட்டு போகும்போது காவலர் காவல்துறை அதிகாரிகளை பார்க்காம இருந்திருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்து எல்லாரும் பார்த்துருக்கோம். வீதிக்கு வீதி, தெருக்கு தெரு காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவரை கொலை செய்கிறக்கு அந்த நேரத்தில் அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள் அங்கே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. பின்னணி உள்ள நபர்கள் உங்களுக்கு எனக்கு அவங்க சாவதான மனிதர்கள், ஆனா ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு அவங்களை தெரியாதா? குற்ற பின்னணி கொண்ட கேஸ் வாங்கின எல்லாம் லோக்கல்ல இருக்கிறவன் குத்துறவன் கொலை பண்றவனா சுத்திட்டு இருக்கான். இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி காலையில வந்து பஜ்ஜி கிச்சி சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாருன்னு வைங்க, ஏய் உன் ஏரியா இது இல்லையே. இப்போ சூர்யா படத்துல எல்லாம் வந்து சிங்கம் சிங்கம் ஈஸ்வர சிங்கம் ஒரு ஃபோன் காலில் அவன் வேற ஏரியால இருந்து பேசிட்டு இருப்பான், போய் சொல்லுவான், அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு போறாரு. அந்த சிங்கம் படத்தை வந்து ஒவ்வொரு சிறையிலையும் எல்லா சிறைவாசிகள் மத்தியிலையும் போட்டு போட்டு காட்டுறீங்க, ஏன்னா அவங்க போலீஸ் மேல உங்களுக்கு எல்லாருக்கும் மதிப்பு வரணுங்கிறக்காக அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காமெடியெல்லாம் சிரிப்பா இருக்கும், உள்ள உட்காந்துருந்தீங்கன்னா வெறும் போலீஸ் படமா வரும், இவங்களுக்கு பிடிச்ச படமா எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இதை 20வது முறை போட்டு பார்த்தாச்சுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாமி டூல எதுவும் போட்டுருலையே எல்லாம் போடுவாங்க. ஐயோ, போலீஸ் என்னென்ன போலீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுற படங்களோ அத்தனை படங்களும் போடுவாங்க. நீங்கள் உள்ளே போய் பண்ணால் அதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ எத்தனை காவல்துறை அதிகாரிகள் வேலையை செஞ்சீங்க? அங்கேயே நிறையா ஸ்டேஷன்ஸ் இருக்குது, பக்கத்துலேயே நிறையா ஸ்டேஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக கண் பார்வையில் படாமல் எப்படி இருந்திருப்பாங்க? எனக்கு அது புரியல. அதான் நான் கேட்குறேன், எப்படி என்ன இந்த இடத்துல ஏன் இவ்வளோ கேர்லெஸ்னஸ், இவ்வளோ அசால்ட்னஸ் எப்படி வந்துட முடியும்? ஒரு லைஃப் த்ரெட் இருக்க ஒரு ஆள் அங்கே இருக்காரு, அவர் மேலே கொலை அவரை கொலை செய்யணுங்கிறதுக்கு ஒரு கேங் வந்து பிளான் பண்ணுது, உளவுத்துறையும் கண்ண முடிச்சு. சரி ஓகே, உளவுத்துறையும் கண்ண முடிச்சு, அவங்களுக்கு வேறு வேலை இருந்துச்சு, அவங்க வந்து சமூக வலைதளங்கள்லேயே அவங்க அதிக நேரத்தை செலவு பண்ணுறதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆ சரி ஓகே, காவல்துறை என்ன பண்ணாங்க? அந்த ஏரியாவில் இருக்க காவல்துறை அதிகாரிகளுக்கு குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள் இவங்க இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இப்போ கைது பண்ணியிருக்காங்களே, இவங்க மேலே முன்னாடி கேசஸ் இருக்குல்ல, இவங்களே தான் கேசஸ் இருக்கு. இந்த கைது பண்ண நபர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க. இந்த கொரோனா காலத்துல ட்ரோன்லாம் வச்சு ஆய்வு பண்ணதாலாம் கேள்விப்பட்டேன். கிரிக்கெட் விளையாட்டுலாம் விரட்டி விரட்டி ட்ரோன் போட்டு வந்துட்டு ஐ அம் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இலுமினாட் ஏஜென்டாலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. வேற பரவாயில்ல, கிரிக்கெட் ஒருத்தர் ஓரமா ஒதுங்கி எல்லா சிசிடிவி எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் லைவ் ஃபீட்ல உங்களுக்கு காவல்துறை முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னது இது, கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா அங்கங்க நிக்கிறானுங்களே ஒரு ஏரியால, எந்த போலீஸும் டவுட் இல்லையா? சிசிடிவிலாம் அப்படி எதுக்கு இருக்குது? லைவ் ஃபீடையும் எதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாம் அங்கே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குங்க, ஒரு ஒரு ரூம்ல மானிட்டர் பண்ற ரூம்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை பாக்கிறதுக்கு ரெண்டு மூணு அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வேலை அப்படிதான், சரி என்ன ஏதாவது கொஞ்சம் அன்ஈவன் ஆக்டிவிட்டி ஏதாவது நடக்குதா ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க வந்து பார்க்கும்பொழுது இந்த மூலையில ஒரு 4-5 பேர் சுத்தி இருக்கிறான், அந்த மூலையில ஒரு 4-5 பேர் சுத்தி இருக்கிறான்,
ஒரு டக்குனு ஒரு இதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆட்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கொஞ்சம் பாருங்கள், என்ன விஷயம் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். ஆளுகள்லாம் சரியில்லை பார்க்குறக்கு ஒரு மாதிரி. ஏன்னா இப்போ கைது பண்ணவங்க எல்லாமே பார்த்தா தெரியுது, எல்லாம் வந்து அப்படியே பாலும் பழமும் விற்கக்கூடிய ஆளு மாதிரியா இருக்குது, பார்த்தாவே தெரியுது ரவுடி பயலுகன்ட்டு. அப்போ எதுக்கு இவங்க எல்லாம் ஒன்று கூடுறானுங்க, ஏன் உட்காந்துருக்கானுங்க, இந்த ஒரு கேள்வி வரும்ல. அப்போ இதை வச்சு சொல்லும் பொழுது அழகாக மானிட்டர் பண்ணியிருந்தா, நீங்கள் உண்மையாகவே காவல்துறை ஒரு சரியான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கு அப்படின்னா, இங்கே கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களும் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும். இல்லை பிரதர், அதுதான் நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஏதோ உங்களை வந்து கார்னர் பண்ணி கேட்கணும்னு கேட்கல. நான் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன். இப்போ யாரையாவது தூக்கணும் இல்லை யாராவது ஏதாவது பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு நினச்சாங்கன்னா காவல்துறை உட்கார்ந்த இடத்துல இருந்தே ட்ரேஸ் பண்ண முடியும். எங்கே சிரிக்கிறீங்க? இல்லை நான் தான் சொல்கிறேன், அப்புறம் புரியாமல் அப்படி சுற்றி சொல்லி. அதுதாங்க எனக்கு புரியாது, பேசிக்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோ. சரி ஓகே. அதாவது ரெண்டு பெரிய தலைகள் இருக்குது, அதில் ஒரு தலை வந்து அரசியல் தலை, இன்னொரு தலை வந்து ரவுடி தலை. அந்த ரவுடி தலைய என்கவுண்டர் பண்ணா மக்கள் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, பரவாயில்ல அயோக்கியப்ப அவனை என்கவுண்டர் பண்றேன். இன்னொரு தலை வந்து அரசியல் தலையா இருக்கு, ஆனா அந்த அரசியல் தலையால நமக்கு பிரச்சனை இருக்கு. அந்த அரசியல் தலையை போய் நம்ம எதுவும் கை வைக்க முடியாது, கேஸ் போட்டு உள்ள போனாலும் திரும்ப வந்து வெளியே வரும், அது ஒரு விளம்பரமா போயிடும். அந்த விளம்பரத்தினால அவருக்கு அரசியல் மைலேஜ் தான் அதிகரிக்கும். என்ன பண்றது, அதுவும் ஒரு காஸ்டோட அசோசியேட் ஆயிட்டு இருக்குன்னா வெற்றவன் எந்த சாதி இந்த சாதியா அந்த சாதியான அது ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணும். அதுக்கு பதிலால் இந்த பக்கம் அந்த பக்கம் மோதி அதில் ஏதோ ஒரு பக்கம் விழுந்து அதில் ஒரு அரசியல் பக்கம் விழுந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் இன்னொருத்தனை என்கவுண்டர் பண்ணி பிடிச்சாலும் கூட யாரும் பரவாயில்ல அப்படின்னு பாராட்டிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக அப்போ நமக்கு தேவை ரெண்டு காயின் உழுகணும், அவ்வளோதான் விஷயம். இந்த இன்டென்ஷன் இருக்காங்கிற சந்தேகம் இப்போ வந்து சர்ஃபேஸ் ஆகிருக்கு. அங்கே எல்லாருமே மக்கள்லாம் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வேணும்னே கண்டுக்காமல் விட்டுட்டாங்களோங்கிற ஒரு கேள்வி என்பது மக்கள் மத்தியில் உருவாக்கியிருக்கு. சரிங்க. இப்போ ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்கள் தலித் கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுறது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓட்டு அரசியல் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா மட்டும்தான் இருக்குது. ஆனால் பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து நார்த்தில் வேணால் பெரிய கட்சியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஓகே ஆம்ஸ்ட்ராங் மூலியமாக மேபி நிறைய பேர்கிட்ட குறிப்பை சேர்த்துருக்கலாம், மாயாவதின்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரியும், அதை தாண்டி வந்து பெரிய செல்வாக்குள்ள கட்சியாக தெரியல. அப்படி இருக்கிறப்போ ஏன் இவரை வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வச்சு பார்த்துருக்கணும்? அதெல்லாம் நம்ம அந்த டீப்புக்கும் நம்ம உள்ள போத்த சரிங்க. நம்ம இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சரிங்க, ஒரு 70 பேருக்கு மேல அங்க வந்து அக்யூஸ்ட் சரௌண்ட் ஆயிருக்காங்க அந்த ஏரியால. அப்ப அவங்க கண்டிப்பா பிளான் பண்றது இல்ல அந்த ஏரியால வந்து திடீர்னு எங்களோட நடமாட்டம் அதிகரிக்கிறதுனா அங்க கண்டிப்பா தெரியும். அங்க இருக்க சரக்கு டாஸ்மார்க் கடை எல்லாமே சிசிடிவி சர்வேலன்ஸ்ல இருக்கிறது தான். டாஸ்மார்க் கடையில இவங்க வந்து சரக்கு வாங்கிட்டு போறாங்க, இது இதெல்லாமே தெரியுது. திடீர்னு வந்து இவங்க இந்த கிரைம் ரேட் இருக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, எல்லாம் வெளியில வந்திருக்காங்க. இதுனா இது யாராவது ஒருத்தன் அங்கே காவல்துறை அதிகாரி போயிட்டு எதுக்குறா நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு போகிறோம், அவங்களுக்கு டவுட் வந்துச்சா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட ரெண்டாவது வெப்பன்ஸு, நீங்கள் வந்து காரு பைக்கெல்லாம் இல்லாமல் அதை நீங்கள் மறைச்சு எடுத்துகிட்டு வர முடியாது, கையிலலாம் தூக்கிட்டு வர முடியாது. நீங்கள் சும்மா இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி முதுகில் குத்தி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து அது ரியாலிட்டியில் பாசிபிளே கிடையாது. முதுகில் குத்தி வச்சுட்டுலாம் வந்து பார்த்தா தெரிஞ்சு போயிருங்க, ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சு போயிடும், எப்படி தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க வைக்கணும்னா பைக்கில் வைப்பாங்க, பைக்கில் ஏதாவது ஒரு கம்பியை இது பண்ணி உள்ள ஆட்டோ இல்லை ஆட்டோக்குள்ள வச்சிருப்பாங்க, இல்லை வந்து வண்டி வாகனங்களில் தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக காவல்துறை நினச்சிருந்தா இதை வந்து அழகாக தடுத்திருக்க முடியும், ஆனால் ஏன் நினைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி நம்ம இங்கே வைக்கிறோம். அப்போ நினைக்கவில்லை அப்படிங்கிற இடத்துல நமக்கு உறுதியாகுது அவங்க கண்டுக்கல அப்படின்ட்டு. அப்போ கண்டுக்கல அப்படின்னா ஏன் அங்கே உங்களுக்கு சந்தேகம் வருது? அந்த சந்தேகம் வரதானே செய்யும், அதுக்கு அவங்க தானே பதில் கொடுக்கணும், காவல்துறை தான் பதில் கொடுக்கணும். இப்போ இன்னொரு ஒரு விஷயம் நான் அதை நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, தலித் ஆக்டிவிஸ்ட் அப்புறம் தலித் லீடர்ஸ் எல்லாருமே அங்கே கூடியிருந்தாங்க. ஒரு காலத்தில் இவர் கூட சேர்ந்து பயணிச்ச செல்வ பிறந்தகையாக இருக்கட்டும், ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட திருமாவளவன் அவரே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கிற சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஆனால் தலித் தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை ஏன் வந்து தலித் ஆக்டிவிஸ்ட், நான் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாதுங்க, இல்லை அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் நான் சிம்பிளாக சொல்கிறேன், பழனி பாபாவை வெட்டி கொண்டாங்க பொள்ளாச்சியில். சரிங்க, நீங்க எந்தெந்த ஆட்சியில இந்த மாதிரியான கொலைகள் அதிகமா நடக்குதுன்னு நீங்களே பாருங்க, கம்பேர் பண்ணி யோசிங்க. நான் எதையுமே யோசிக்க மாட்டேன் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியும். இல்லை நம்ம ஹிஸ்டாரிக்கலாக எடுத்துக்கலாமே, இம்மானுவல் சேகரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பசுபதி பாண்டியனா இருக்கட்டும், இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்ற நான் சொல்கிறேன் தீபக் ராஜான்னு ஒரு சகோதரராக இருக்கட்டும், இப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் அதுவும் சென்னையோட தலை ஐ மீன் தமிழ்நாடு தலை வெட்டி கொண்டிருக்காங்க. சரிங்க, நீங்கள் எல்லாத்தையுமே ஜென்ரலைஸ் பண்ணி இங்கே பேச முடியாது, ஏன்னா இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி நடந்த கொலைகளுக்கு பின்னாடியும் ஒரு வெவ்வேறு கன்ஸ்பிரசிஸ் இருக்கு, வெவ்வேறு காரணங்கள் இருக்கு, பழிக்கு பழி இந்த மாதிரி நிறைய நிறைய காரணங்கள் இருக்கு. இம்மானுவல் சேகரன் அவரை கொண்டு வந்து நீங்கள் தீபக் ராஜா அவர்களெல்லாம் கம்பேர் பண்ணி பேச முடியாது, ஏன்னா இம்மானுவல் சேகரன் அவர் குற்ற பின்னணி அற்ற ஒரு நபர், தீபக் ராஜாங்கிறவர் மேல ஒரு சில குற்ற பின்னணிகள் இருக்கு, அப்ப அது பர்சனல் வெஞ்சன்ஸ் வந்து அங்க பில்ட் ஆகுது. அவங்க வேற இவங்க வேற, இது இங்க நடந்தது வேற. தீபக் ராஜாங்கிறவர் அவரும் அந்த சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தோட செயல்பட்டார், ஆனால் சில சமூகங்கள் மீது
அங்கே ஒரு அந்த ஒரு ட்ராக்ஷன் இருந்துச்சு, அங்கே ஒரு பிரச்சனை இருந்தது, அங்கே ஒரு ஒரு பகை என்பது இருந்தது. இமானுவேல் சேகரன் அவரோட கொலைக்கு பின்னாடி பகை என்பது அங்கே இல்லை. இமானுவேல் சேகரனுடைய கொலைக்கு பின்னால் தான் இந்த இரண்டு சமூகத்திற்கு பின்னா இதுக்கு முன்ன பெரிய முரண் என்பது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் யாரு என்ன, இதுக்கு பின்னாடி இருந்த ஆட்கள் ஆறு என்ன, இதெல்லாம் வேற வேற தனி சப்ஜெக்ட். ஸோ இதை நம்ம வந்து இதுக்குள்ள அப்படியே ஒட்டுமொத்தமா நீங்களே வந்து தலித் அரசியல்ங்கிறத நம்ம இங்க உருவாக்க கூடாது. சரி, ஏன்னா தெர் இஸ் நத்திங் நோ தலித் அரசியல் ஒரு ஒண்ணு இல்லைங்க. இல்ல எல்லாருமே ஒருமித்த ஒரு குரலா தலித் அரசியல் பேசுங்க. இப்ப சமீபத்துல நடந்தது என்ன, ஒரு ஒரு அருந்ததியர் சமூக இளைஞரை தலை துண்டித்து கொலை செய்தார்கள். தலித் ஆக்டிவிஸ்ட்ல எங்க போனீங்க, ஏன் வாயை திறக்கல, யாராவது பேசினாங்களா? இதுக்கு முன்னாடி காதல் கொலைனா எல்லாம் தூக்கி தூக்கிட்டு வருவாங்கல்ல, ஏன் வரல? நான் அதுக்கு தான் அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டேன். நீங்க கூட பதிந்துருந்தீங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப கோரமா இருந்தது. அப்ப ஒரு தலையை துண்டிச்சு ஒரு அருந்ததியர் இளைஞன், அந்த இளைஞனை கொலை பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பிரச்சனை, என் வீட்டு பிள்ளையை எப்படிடா நீ காதலிக்கலாம்ங்கிற அதே கௌரவ கொலை, அதே சாதிய ஆணவ படுகொலை, மாற்றுக்கிறதே கிடையாது. சட்ட ரீதியாக கைதுகள் நடக்குது. எங்க போனீங்க ஆக்டிவிஸ்ட்ஸ்? இதே வந்து கொலை செய்தவர் ஒரு வன்னியராக இருந்தால், கொலை செய்தவர் ஒரு பிசி சமூகமாக இருந்தால், கொலை செய்தவர் எம்பிசி சமூகமாக இருந்தால், கொலை செய்தவர் ஒரு எஃப்சி சமூகமாக இருந்தால், அத்தனை ஆக்டிவிஸ்ட் வந்து கொடி பிடிச்சி நிற்பீங்க, காதலை வெறுக்கிறார்களான். ஆனா இங்க நடந்தது உங்களோட ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிக்கு பொருந்தி வரல. ஏன்னா கொலை செய்தவரும் ஒரு பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்தவர், கொலையாக்கப்பட்டவரும் ஒரு பட்டியல் சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர். இந்த இடத்துல வந்து எப்படி நீங்க வந்து தலித் அரசியல் ஈடுபடும் ஈடுபடுறது? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இதுக்கு பின்னாடிலாம் இருக்கிறது அடிப்படை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை. பொருளாதாரத்துக்குள்ளதான் இந்த கொலைகள் நடக்குது. பொருளாதார ரீதியா தன்னை மேம்பட்டவன் என்று நினைத்து கொண்டிருப்பவன், பொருளாதார ரீதியா இவன் கீழானவன் என்று நினைக்கக்கூடியவன இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான், இதுதான் நடக்குது. இதே இரண்டு சமூகங்கள்ல கூட பொருளாதாரத்துல உயர்ந்தவர்கள்ட்ட இந்த பார்வை கிடையாது. என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு வசதியான வீட்டு பசங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு வசதியான வீட்டு பையங்கிற அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் நடக்குது. ஆனா இந்த இடத்துல கொலை நடக்குது. அப்ப ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பணம் தான் பிரச்சனையாக இருக்கிறது. சாதி இதெல்லாம் சாதியை கடந்து எத்தனை பேர் திருமணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா நீ உனக்கு தேவை என்னன்னா, இங்க பிரித்தாளும் சூழ்ச்சியில அரசியல ரெண்டு சாதிகளுக்குள்ள சண்டையை முட்டி விட்டா ஒரு குளிர்காயலாங்கிற ஒரு அரசியலுக்காக நீ திரும்ப திரும்ப தூக்கிட்டு வருவ. ஆனா உன்னோட வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிக்கு அகேன்ஸ்டா அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது கண்டுக்காம கடந்து போறாங்க. இத்தனைக்கும் கொடூரமான கொலை இது. தலையை துண்ட வெட்டிட்டானுங்க. கோதல் வெட்டுறது இதுங்கிறது வேறங்க. பிளான் பண்ணி தலையை துண்டாக்கி, தலையை மட்டும் இல்ல அப்ப ஆணுறுப்பையும் சிதைத்து, அவனோட ஆணுறுப்பை சிதைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தலையை வெட்டி கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க கவனிச்சிங்களா இல்லையா? அவன வாய் திறந்தானா இல்லையா? அப்ப உன் நோக்கம் என்னவா இருக்கு, உன்னோட எய்ம் என்னவா இருக்கு? நீ உண்மையாகவே இறந்தவர்களுக்கு வருத்தப்படக்கூடியவன், அங்க பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களுக்கு வருத்தப்படக்கூடியவன், உண்மையாகவே காதலுக்காக நிக்கக்கூடியவன், காதல் திருமணங்களுக்கு நிக்கக்கூடியவன் அப்படின்னா நீ வந்து பேசியிருக்கணும். ஆனா உன் நோக்கம் நீ எச்சப்பை நீ என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இது வன்னியரா இருந்தா நான் பேசுவேன், இது வந்து மறவரா இருந்தா நான் பேசுவேன், ஆனா அங்க வெட்டினவரும் இதுவும் பட்டியல் சமூகம் அப்படின்னா என்னால பேச முடியாது. ஏன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ள நான் பேசணும்னா அதுக்கு தலித் அரசியல் எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன். தலித் அரசியல் எடுபடாதுன்ற வார்த்தையை நீங்க பயன்படுத்துறீங்க. அது அந்த நேரத்துல ஆனா பேசுறதுக்கான ஒரு தேவையும் இல்லாம, எப்படி தேவையில்லாம போது? ஒருத்தன் செத்து போயிருக்கான், தலை துண்டா போய் செத்து போயிருக்கான், பிறப்புறுப்பு அறுத்து ஒருத்தன் செத்து போயிருக்கான், எங்க தேவை குறைஞ்சு போச்சுங்க? இங்க தேவை என்ன குறைஞ்சு போச்சு? நான் தான் சொல்றேன், இவங்க செலக்டிவா தாங்க செயல்படுறாங்க. இவங்க முதல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, செத்த உடனே சாதியை பார்ப்பாங்க, நம்மளை சாதி உதவிப்பாங்க. ஆனால் இந்த எச்சப்பலுக ஒருத்தன் செத்துட்டானா போய் சாதி தான் பார்ப்பாங்க, நம்ம சாதிக்காரனா இல்லையா அப்படின்னு. நம்ம சாதிக்காரன் செத்துருக்கேன், வெட்டினவன் யாரும் எடுத்து பார்ப்பாங்க, அவன் ஜாதியை பார்ப்பாங்க. வெட்டினவன் நம்ம சாதிக்காரனா வேற சாதிக்காரனான்னு பார்ப்பான். இவனுக்கு ஒரு அஜெண்டாக்கு பொருந்தி வர சாதிக்காரன் வெட்டியிருந்தானா இந்த சாதிய கொலைன்னு பேசுவானுங்க. இது நீங்கள் சொல்கிற கேவலமான செயலில் எல்லா ஜாதியிலிருந்து எல்லா சமூகத்திலும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சாதி அரசியல பண்ணுவான், அவன் தான் சாதியவாதி. இந்த வேலையை பண்ணுறவன் எவன் பாருங்க, அவன் தான் சாதியவாதி. அவன் ஒருபோதும் மக்கள் ஒருங்கிணையணும்னு வாயில பேசுவான், எல்லாம் ஒன்றா இருக்கணுமா, கட்டி பிடிச்சிக்கணும், முத்தம் கொடுத்துக்கணும்லாம் பேசலாம். ஆனால் அவன் செயல்பட மாட்டான், திரும்ப திரும்ப வன்மத்தை விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவரை நீங்கள் அதிகமாக இந்த ஆணவ படுகொலைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இவர் ஆம்ஸ்ட்ராங் இவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆணவ படுகொலைகள்லாம் பகிரங்கமாக அது மாதிரி அவர் பேசி பெருசாக பேசினில்ல. ஏன்னா இவரோட நோக்கம் என்பது அதுவாக இல்லை. உண்மையாகவே அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கல்வி அறிவு பெற்று சமூகத்துல மேல வந்துட்டா போதும், ஒரு மாற்றுப்பாதையை. அதேதான் நிறைய இடத்துல பேசியிருக்காரு, காதல் பண்ணிக்கலாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, நீ படிச்சு நீ மேல போயிரு, ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு கிடைக்கும்லாம் பேசிருக்காரு. பிராக்டிக்கலா இருந்திருக்காரு, பிராக்டிக்கலா இருந்திருக்காரு. பணம் தான் முக்கியம், அறிவு தான் முக்கியம், கல்வியின் மூலமா தான் உங்ககிட்ட நீ வியாபாரம் பண்ணா பிரச்சனை.
உன ஈஸியாக நசிக்கிடுவான். அப்போ உங்ககிட்ட இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன, எஜுகேஷன் மட்டும்தான். கல்வியறிவு பெற்று நீ உள்ளே போயிட்டியா அப்படின்னா, ஒரு பேங்க் எம்ப்ளாயாக போயிட்டேன்னா நீ போய் லோன் கேட்டால் கொடுக்க மாட்டான், நீயே லோன் கொடுக்குற இடத்துக்கு போயிரு, பிரச்சனை முடிஞ்சுதுங்கிறாரு. இதெல்லாம் பேசியிருக்காரு. அப்போ இவருடைய விஷன் வந்து கரெக்டு. சில இடங்களில் இவர்கிட்டையும் சில குறைபாடுகள் இருக்குது. அது அந்த குறைபாடுகள் உடைய விளைவாகத்தான் இன்றைக்கி அவரை வந்து கொலை நடந்திருக்கு. ஆனால் இந்த கொலையை இதைவிட பெரிய பெரிய வேலை செய்த பெரிய பெரிய ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்றைக்கி பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. இவர் இறந்துட்டார். ஆனால் இவர் இறங்குறாரு அப்படின்னா இவர் இறக்கட்டும்னு யாரோ கண்டுக்காமல் இருந்தாங்களோங்கிற ஒரு கேள்வி தான் என்கிட்ட இருக்குது. தெரிஞ்சும் விட்டுட்டாங்க. தெரிஞ்சும் அப்படியா ஆம்ஸ்டாங்க போயிட்டு போகுது அப்படின்னு கடந்து போயிருக்காங்க யாரோ. இதை தான் நம்ம சொல்ல முடியும். யாருக்குள்ள சாதி வெறி இருக்கு? அதாவது வன்மத்தை தான் ஈஸியா பரப்ப முடியும். உண்மையை நீங்க பத்து வாட்டி சொன்னாதாங்க போய் எல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வந்து சாதியவாதி, சாதியவாதி, நானே சொல்றேன் காதலிக்காத, இப்பவும் சொல்றேன் காதலிக்காத, தேவையில்லை, படி, எஜுகேஷன்ல வா, பணம் சம்பாரி, பெரிய அளவு கார் வாங்கு, நல்ல பயங்கரமா வீடு கட்டு, உனக்கு கண்டு எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டு, உனக்கு கல்யாணமாக எப்படி இருக்குன்னு நான் பாத்துறேன், பொண்ணு எப்படி கிடைக்காம போயிருந்தோம் நான் பாத்துறேன், தேடி வரும் எல்லாம். நீ உனக்கு கெரியர் இதெல்லாத்தையும் matrimony.com பதிய பண்ணிட்டு சும்மா உட்காந்துரு, ஃபோன் காலாக வரும், பிக் அண்ட் சூஸ் பாரு, உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு பாரு, அழகாக இருக்கணுமா பாரு, இல்லை உன மாதிரியே படித்ததாக இருக்கணுமா, இல்லை உன மாதிரியே வேலைக்கு போகிற பொண்ணாக இருக்கணுமா பாரு. செட்டில்டான பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், உன் பொண்டாட்டியும் சம்பாதிக்கும், நீயும் சம்பாதிப்ப, ரெண்டு பேரும் நல்லா இருப்பீங்க, ஒன்றா இருப்பீங்க, குழந்தைய நல்லா ஒரு ஸ்கூலில் படிக்க வைப்பீங்க, லைஃபே வேறு. ஒரு நல்ல ஒரு காரில் ஏசியை போட்டுட்டு ஒரு வாரம் வாரம் அவுட்டிங் போவ, சினிமா தேட்டரில் போவ, பொண்டாட்டிக்கு தேவையானதை வாங்கி கொடுப்ப, குழந்தைக்கு தேவையானதை வாங்கி கொடுப்ப, இதை யோசிச்சுப்பாரு. கேட்கவே நிம்மதியாக இருக்கு. ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னா கல்வியில தான் நீ உங்களுக்கு அதுக்கான கதவுகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் குறிப்பிட்ட ரஞ்சித் அண்ணன் நீங்கள் இந்த வாட்டி வந்து கரெக்டாக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க? கரெக்டாக செயல்படுறா அவருக்கு இந்த வேறு பேச ஒரு நபர் இறந்துட்டாரே, தனது சமூகத்துக்கு அது ஒரு பெரிய பின்னடைவுங்கிறதுனால தான் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆத்தாமையில் அவர் அழுகிறாரு. அதனால நான் தொடர்ந்து ரெண்டு நாளும் வந்து நான் என்ன சொல்கிறேன், உங்கள் சமூகத்திலிருந்து தான் அதை செய்யணும்னு இல்லை, மற்ற சமூகத்துலேயும் அந்த விஷனோடு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் சாதியவாதி முத்திரையை குத்திக்கிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க. இதை தான் நான் சொல்கிறேன். அது சில இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன என்ன நடக்குது. நம்ம ஏன் போதைப் பொருளுக்கு எதிராக அதிகமாக பேசுகிறோம்? நீங்களே மனசை சுற்றிட்டு சொல்லுங்கள், போதைப் பொருளால் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகுவது எந்தெந்த சமூகங்கள்? இல்லை இந்த கிளாஸ் பாருங்கள், நீங்கள் அதிகமாக பட்டியல் சமூக மக்கள் இந்த போதை வஸ்துகளாலையும் மதுவாலையும் பாதிப்புக்குள்ளாகிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் அதுக்காக இவையெல்லாம் சந்தோஷமாக இருக்கானு அப்படி கிடையாது. நான் என்ன சொல்லுன்னா, ஒரு பிலோ த பாவர்ட்டி லைன் அப்படின்னு நீங்கள் போகும்பொழுது, ஒரு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்படின்னு போகும்போது தான் இந்த பாதிப்புகள் அதிகரிக்குது. அவன் மேலே இருக்கிறவன் அவனுக்கு பாதிப்பே வந்தாலும் அவன் சரி செஞ்சுக்குவாயா? அவன் சுற்றம் இருக்கும், அவன் 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 எப்படியா பாதுகாத்துக்குவான்? அவன் ஒரு லெவலுக்கு மேலே போனால் அவன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் தெரப்பிஸ்ட்லாம் அனுப்புவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். லிவரே போயிடுச்சுன்னா இவன் உங்ககிட்ட இருந்து லிவரை பிடிக்க மாட்டிக்குவான், நடக்குதா? ஆனால் நமக்கு பாதிப்பு வந்தால் என்ன பண்ணுறது? அது யோசிக்கிறது இல்லை. அதனால தான் நம்ம தலைவாரம் அடிச்சுக்கிறோம், இது இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. அத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் அதை கண்டு காணாமல் போகிறாங்க. ஏன் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து தெரியாதா நம்ம பேசுறதுலாம் கேட்குறது இல்லையா? கேட்குறாரு தான், கேட்காமலாம் கிடையாது. கேட்டுட்டு அவருக்கு வேண்டப்பட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுவார். இதையும் சேர்த்து இது சரியாக சொல்கிறாரு, இது தப்பாக சொல்லான்னு சொல்லுங்கள். அவன் அதான் நான் சொல்கிறேன், உங்கள் வெர்ஷன் ஆஃப் அஜெண்டாவுக்கு அஜெண்டாக்குள்ளே செயல்படாதீங்க. நீ இப்போ அழுகிறீங்க, அவ்வளோதான், நல்லது செய்கிறவங்களே அப்படி அப்படி நிமிஷத்தில் முடிச்சு ஒழிச்சுட்டு போயிடுவாங்க. பாதுகாப்பு யார் கொடுக்குறது? யார் கொடுப்பா? சொல்ல முடியாதுங்க. நமக்கு ஆகாத எவனோ ஒரு நாளைக்கு வந்து வெட்டி சாய்ச்சிட்டு போனால் என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இத்தனைக்கே ஒரு நல்ல கும்பலாக இருக்கிற ஒரு நபர், அவர்லாம் வந்து பெரிய பாதுகாப்போடு சுற்றிக்கிட்டு இருக்க ஆள். இங்கே பல தமிழ் தேசியவாதிகள்லாம் எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல் தனியாக தான் போயிட்டு இருக்காங்க, தனியாக தான் வந்துட்டு இருக்காங்க. என்ன ஆகும்? நடந்திருக்கு நிறைய பேர், எத்தனையோ பேர் மண்டையெல்லாம் உடச்சு அதெல்லாம் நகைச்சுவைப்படுத்திட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த வயலன்ஸ் அன்றைக்கி ஏதாவது இவங்களாம் பேசினாங்களா? இப்போ வயலன்ஸ் வந்து நீங்கள் நகைச்சுவையாக பேசுறீங்க, அவங்ககிட்டே ஆட்சி கொடுத்தீங்க, மண்டே உடச்சிட்டோம், மேடையில் ஏறி வெட்டுவோம், மேடையில் ஏறி எரிப்போம், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவனுக்கு சப்போர்ட் விட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தா அவங்க ஆட்சி இப்படி தான் இருக்கும். இப்போ கூட விக்கிரவாண்டியில் பிரச்சாரம் பண்ணுறப்போ வந்து அடிக்க போகிறது, அந்த ஆளை வந்து எடுத்து போகிறானா இல்லையா? செங்கல் தூக்கிட்டு ஒரு ஆளை ஓடிடுவான், அவன் செங்கல் சைக்கிள் போடா லூசு பையலன்னு சொல்லி போடணும், அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஆன ஆட்கள் எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணாங்க திமுக ஐடிவிங்க?
போய் பாருங்க, திமுக ஆயிட்டு நாம் தமிழர் கட்சி வம்பிழுத்த நாம் தமிழர் இவன் கையில செங்கல் எடுத்துட்டு வரோம்னா அது வம்பிழுக்கிறாங்கண்ணா. இது என்ன மாதிரியான செயல்பாடு? இப்போ ரெண்டு பேரும் நார்மலாக போயிட்டு இருக்காங்க, அவங்க அவங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க, நீங்க உங்க பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க, இதுல எதுக்கு வம்பு வருது? அவங்க ஆமா திமுக தாக்கி தான் பேசுவாங்க, நீங்க நாம் தமிழர் தாக்கி பேசுவாங்க. கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீண்டும் விதமா பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நீ சீண்டும் விதமா நீயும் பேசிட்டு போ, பேச தெரியாது எங்க. அப்புறம் பேச கத்துக்கோ, அறிவு வளர்த்துக்கோ. நீ அவர் சரக்கு குடிச்சு குடிச்சு அறிவு மலுமட்டையா வச்சுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? உனக்கு கருத்தா பேச சொல்லு, பேசு, மக்களை உன் கருத்து பேச்சு மூலமா இது பண்ணு, அவங்களுக்கு புரிய வை நாங்க எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் சொல்லு, வை சொல்லு. இருந்தா சொல்லுவ, இல்ல என்ன பண்ணுவ, கள்ளத்துக்கிட்டு வர. பேசிக்கா ரவுடிசம் ரொம்ப அநியாயத்துக்கு எல்லா இடத்துலயுமே அதிகமாயிருச்சுன்றீங்க. ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போ ரீசெண்டா நீங்க இது வச்சு எங்க சிரிக்கிறீங்க? இல்ல நீ என்ன சொல்றீங்க புரிஞ்சிருச்சு சொல்லுங்க. நான் அப்போ சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் ரீசெண்டா அப்படி என்னோட வேலை என்ன இருக்கு இதுல இருக்கு? ரீசெண்டா புரிஞ்சிருச்சு. இல்லங்க யூடியூபர் நீங்க நம்ம ஏற்கனவே பேசணுன்றதுனால நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவரு அந்த ஏ டோடின்னு ஒரு தம்பி இருப்பாரு, அவர் வந்து இந்த பிசி எல்லாம் பத்தி டெக்னிக்கல் இதெல்லாம் பத்தி வந்து பேசிட்டு இருப்பாரு, டெக்னாலஜி எல்லாம் பத்தி எல்லாம் நிறைய வீடியோ எல்லாம் போடுவாப்ல. ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கம் போயிட்டு இருப்பாங்க, டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா வீடியோ எடுத்துட்டு வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கம் வந்து இந்த விளாக் கேமரா மாதிரி எடுத்துட்டு போயிட்டாரு. ரெண்டு பேர் ஆட்டோல இருந்து கூப்பிட்டு அதை புடுங்கிட்டாங்க. புடுங்கி அவர் ஒரு மாதிரி அவர் மீட் வந்தாருன்னு எனக்கு தெரியல, அந்த வீடியோ கட் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு தனி வீடியோ போடுங்க, அதுவும் பாப்பாங்கல்ல எல்லாம். இல்ல எனக்கு என்னன்னாச்சு, நம்ம கிட்ட இந்த மாதிரி பீஸ் எல்லாம் வந்து மாட்டாம போதே அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. தெரியல அவர் ஏன் அப்படி இதுல இன்ஃபேக்ட் வந்து எனக்கு என்ன ஏன் அது சொன்னே சிரிப்பு வந்துச்சு அப்படின்னா, அவரே வந்து ஆக்சுவலா அவர் தங்கத்தானே ட்ரோல் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது. அதுக்கு அதுல இருக்க சீரியஸ்னஸ் நம்ம பேசுவோம், ஃபர்ஸ்ட் அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பேசுவோம். அவர் அந்த வண்டியில போயிட்டு அது வர்றதுக்கு முன்னாடி நந்தா அவர் பேசிட்டே வருவாரு. என்ன பேசிட்டு வருவாருன்னா, அந்த நான்லாம் வந்து எயித்து படிக்கும் போதே டென்த்து பசங்களை அடிச்சிருக்கேன், அது பண்ணிருக்கேன், இது பண்ணிருக்கேன், பார்க்க மாட்டேன். அதை பார்த்துட்டு அப்படி பேசிட்டு வருவாரு, நல்லா பெருமையா பேசிட்டு வருவாரு. நான்லாம் ஒரு பெரிய நான் ஒரு லோக்கல் தாதாங்கிற லெஞ்சுக்கு பேசிட்டு வருவாரு. கடைசியில் இவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா ரியாலிட்டி கிக்ஸன் அவர் புரியுது அவருக்கு என்ன. அவன் மாட்ட வந்து சொருகிருவேன் குத்திடுவேன் நான் பேசிக்கிட்டு இருக்கான், கஞ்சா போதையில பேசிட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணாரு, அப்புறம் வந்து கேமராலாம் புடிங்கிட்டு போய் வச்சுட்டாங்க, பாவம் நின்றுட்டு இருந்தாரு. எப்படி வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து இனிமேல் அந்த ரிச்சி ஸ்ட்ரீட் பக்கமே வர மாட்டேன்னு போயிட்டாரு. இல்ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பல முறை ரிச்சி ஸ்ட்ரீட் போயிருக்கேன். ஏன்னா நம்ம வேலைக்கு போய் வாங்கணும், நம்ம டெஸ்க்டாப் பில்ட் பண்ணோம்னா அங்கதான் போய் வாங்கணும், எல்லா அங்கதான் சீப்பா கிடைக்கும். சோ நம்ம எல்லாமே போய் வாங்குறோம். அங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரவுடிசம் இந்த மாதிரி இருக்கும், இருக்கும் எப்பவுமே இருக்கும். அந்த ஒரு பிரியாணி கடை இருக்கும் முன்னாடியே உட்காந்து, ஆமா அங்கதான் உட்காந்துருப்பாங்க. அது பக்கத்துல தான் போலீஸ் பூத் இருக்கும். நம்ம இந்த போலீஸ்ல என்ன சொல்றதுனே நமக்கு தெரியல. அவர் லோக் பப்ளிக் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான் அவன், பக்கத்துல போலீஸ் பூத் இருக்குது. இல்லாம இருந்தா பரவாயில்ல, போலீஸ் பூத்ல எப்படியும் ஒரு ஆள் இருப்பாருங்க. சும்மா போலீஸ் பூத் மட்டும் இருக்காதுங்க, உள்ள ஒரு ஆள் இருப்பாருங்க. இல்ல நிறைய இடத்துல போலீஸ் பூத் ரெண்டு மூணு பேர்னாச்சும் இருப்பாங்க. போலீஸ் பூத்ங்கிறது ஒரு ஒரு சின்ன ஸ்டேஷன் மாதிரி தான், ஒரு கண்காணிப்பு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அங்க எப்படியும் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் எப்பயாவது வந்து சும்மா பார்த்துட்டு போயிடுவாரு. ஆனால் கான்ஸ்டபிள்ஸ் எப்பயுமே உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன நடக்குது ஏது நடக்குது. அதனால தான் போலீஸ் பூத் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க, அதனால தான் இருக்கீங்க. ஏன்னா க்ரௌட் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. ரெண்டாவது ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து கொஞ்சம் திருட்டுக்கு பிக் பாக்கெட்ஸுக்கு ரொம்ப பேர் போன இருப்பாங்க. நானும் வந்து பர்ஸ் எடுத்து முன் பாக்கெட்ல வைப்பேன். ரிச்சி ஸ்ட்ரீட்ல இறங்குற வரைக்கும் பின் பாக்கெட்ல இருக்கும், ரிச்சி ஸ்ட்ரீட் இறங்கி முன் பாக்கெட்ல வைப்பேன். ஏன்னா அங்கே பிக் பாக்கெட்ஸ் அதிகம். அதுதான் பல பேருக்கு அங்கே இப்போ நான் போகும்போது இந்த வாங்கும்போது ஏன்னா பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, ஏன்னா பொருள் வாங்க இருக்கும், செல்ஃபோன் வாங்க வருவாங்க, கம்ப்யூட்டர் ஸ்பேர்ஸ் வாங்க வருவாங்க, பிசி பில் பண்ண வருவாங்க, எல்லாம் அங்கே உள்ளே வரும்போது கையில் காசு இருக்கும். அப்போ பிக் பாக்கெட்ஸ் வந்து அங்கே நிறையா சுற்றுவாங்க. இப்போ இதுக்காக தான் நீங்கள் அங்கே போலீஸ் யாராவது வந்து டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணும், யாராவது வந்து ஏதாவது சொல்லணுங்கிறக்காக தான் போலீஸ் பூத்து. போலீஸ் பூத்து பக்கத்துலேயே உட்காந்து ஆட்டோ ஒன்று பாட்டிகிட்டு உட்காந்து உள்ள ஃபுல்லாக உட்காந்து அவங்க ஒரு பிரியாணி வச்சுட்டு ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டியே நடத்திட்டு இருக்காங்க. அந்த அந்த கேமரால அந்த கோபுரோ கேமரால எல்லாம் பதிவாயிருக்கு. ஐயா வீடியோ எடுக்காதடா அப்படின்றே நீ தான்டா எடுத்துக்கிட்ட தற்குறி. அவனுக்கு அவ்வளோதான் தெரியும், கல்வி அறிவில் தற்குறி பயலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவன் உட்காந்து அவன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னொன்று பாருங்க, நம்ம மக்களுக்கு என்னதான் ஆச்சு என்னடா சினிமாலையும் எல்லாம் சுத்தி நீங்க வேடிக்கை பாக்குறீங்க, ஒரிஜினாலிட்டியும் ஏன்டா ஒரு பையனை வந்து அவங்க மிரட்டுறாங்க, ரவுடி பசங்க சுத்தி சுத்தி வேடிக்கை தாங்க பாக்குறாங்க, ஏன் பாத்துட்டு இருக்காங்க. எங்கடா என்னடா நீங்க மனுஷனுங்க நீங்களா, ஏய் தம்பி என்னப்பா பிரச்சனைன்னு வரணும்ல, எல்லாம் பேன்னு பாத்துட்டு போறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்பு, உனக்கு எதுக்கு வம்பு? உன் புள்ள ஒரு நாள் போகும்போது இப்படிதான் ஒதுங்கி போவான், உன் பையன் ஒரு நாள் ரோட்டுக்கு போகும்போது இப்படிதான் எல்லாரும் ஒதுங்கி போவான். நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு வம்புன்ட்டு? குறைஞ்சபட்சம் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா அங்க ஒரு ரெண்டு செகண்ட் நிக்கிறீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். இல்ல அங்க வேலை பண்ற கடை வச்சிருக்கோம், ஐயோ உங்க கஸ்டமர் தான் எல்லாருமே உள்ள வந்துட்டு போறாங்க, அவங்களுக்காக நீங்க பேசலன்னா கடைக்காரங்க இருப்பாங்க அங்க. எங்க அந்த வீடியோலயே பார்த்தா ஒரு குறைஞ்சது அந்த வீடியோல வந்து ஃப்ரேம்ல ஒரு 50 பேர் 60 பேர் இருக்காங்க. நல்லா போட்டோ மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க ப்ரோ, வந்து ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு வசதியா போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பையிலையும் காணோம்,
சரி சி ஜோக்ஸ் அப்பார்ட், அவரோட உளவியல யோசிச்சு பாருங்க. கேமராவோட ரேட் என்ன? அவர் வச்சிருக்க கேமராலாம் ஒரு 100,000 1.5 லட்சம் மேலே இருக்க கேமரா தான். எவ்வளோ ரேட்லாம் சொல்ல, இதை சொன்னோன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கேமராவை முதல்ல தூக்குறதுக்கு சுற்றுறாங்க, நிறைய பேர் கேமரா திருடுறாங்க, அலையிறாங்க. நான் இதில் சமீபத்தில் ஒரு நியூஸில் படித்தேன், கல்யாணம்னு சொல்லிட்டு புக் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு கேமராமேனை. எல்லாம் ஐடியாவில் கொலை பண்ணிட்டாங்க. ஐடியாவில் கொலை என்ன பண்ணியிருக்காங்க, வந்து 8 லேக்ஸ் மதிப்புள்ள கேமரா, 8 லட்சரூபா கேமரா எல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு மனுஷன் போயிருக்காரு. அங்கே ரூம் புக் பண்ணுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு போனோன்னே, எப்போவுமே போனால் அன்டைமு இல்லை விடிய காலம் அந்த மாதிரி தான் போவாங்க. போனோன்னே வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு கொண்டு கேமரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, கொண்டு புதைச்சிட்டாங்க. அப்புறம் 3 நாள் 4 நாள் கழிச்சு போலீஸ் போய் இது பண்ணி பாடி எடுத்துருக்காங்க, கொண்டுட்டாங்க. கொலை, கேமராக்காக கொலை பண்ணிட்டாங்க. எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில நம்ம நாடு. இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபரு நம்பி புக் பண்ணுறாங்க, எப்படி போகிறது? அவர் எவ்வளோ ஆவலாக போயிருப்பார்ல, அவர் அவருக்கு ஒரு வேலை, அவரோட டியூட்டி கேமரா திருடுறதுக்கு இப்படி அலைகிறாங்க. அதை திரும்பி அதை யாருக்கிட்ட விற்பான், ஏதாவது ஒரு கேமரா ஸ்டோர்ட்டு தான் விற்பான், என்ன சொல்கிறோன்னு தெரில. ஸோ அதே அட்டம் தான் இங்கே நடந்திருக்கு. என்ன, கேமரா ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது நடந்துருச்சு, கேமரா ரெக்கார்டிங் இல்லாத போது நடந்திருந்தால் இவரும் இதை வந்து பற்றி பேசியிருப்பாரான்னு தெரில. இல்லை, நான் ஏன் இந்த விஷயத்தை எடுத்தேன்னா, தெருவுக்கு தெரு இந்த மாதிரி சின்ன ரவுடிஸ் எல்லாம் குட்டி பொறுக்கிஸ் எல்லாம் இருக்காங்க. குட்டி பொறுக்கி இல்லைங்க, பெரிய கேங்ஸ்டருடைய மெம்பர்ஸ். மெம்பர்ஸ், ஓகே. இவனை போய் நீங்கள் ஒரு கான்ஸ்டபிள் ஏ அப்படின்னு லத்தி தூக்குனாருன்னு வைங்க, நான் யார் ஆள் தெரியுமா? மேட் கை, ஓகே, ரைட் ரைட். ம், ஏதாவது ஒரு அடைமொழி சொல்லுவாங்க, ஆர்காடு இவர் அது ஏதாவது ரமேஷ் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிப்பாங்க. தப்பிக்கணும்ல, அவங்க ஆளுகளாக இருப்பாங்க. அதே மாரி ஒரு ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சா ஒரு ஃபோன் கால் வரும் அவர்கிட்ட இருந்து, நம்ம பையன்தான், ஏதாவது ஏதாவது சும்மா இதை விளாண்டுருப்பான், இதை போதையில் கேதில் இருந்திருப்பான், கிசா போதையில் இருந்திருப்பான், விட்டுருங்க அப்படின்னா அவ்வளோதான். அப்படியா, நம்ம தம்பியா, என்னங்க இப்போலாம் வரதே இல்லை ஸ்டேஷன் பக்கம் அப்படின்னா, வரேன் சார், கண்டிப்பாக வரேன் வரேன் வரேன், இல்லை உங்களை வீட்டில் கல்யாணம் ஆயிடுச்சா, எல்லாம் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுன்னா, வரேன் வரேங்க வரேன் கண்டிப்பாக வந்து தரேன் உங்களுக்கு, இல்லை வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, நம்ம வாங்க ஒரு நாள் சந்திப்போம், இதுதான் கான்வர்சேஷன். இல்லை, ஆக்சுவலாக தமிழ்நாடு போலீஸை வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க, அவங்க வந்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையான போஸ்டான்னு எனக்கு தெரியல, எடுத்து அவனை வந்து தூக்கி நாலு சாத்து சாத்திட்டாங்களா, எடுத்துட்டாங்களா, கைது பண்ணிட்டாங்களா? இப்போ நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் பண்ணலை, அது வந்து அட்டெம்ப்ட் ராபரி. இதுக்கெல்லாம் உள்ள தூக்கி போட்டால் 6 மாதம் 7 மாதத்துக்கு நீ மினிமம் நீ பெயில் கிடைக்காம உள்ளே இருக்கணும். ஆனால் அட்டெம்ப்ட் ராபரி பண்ணிட்டான், அது இன்ஃபேக்ட் வந்து கத்தியை குத்திடுவேங்கிறது வந்து அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். அட்டெம்ட் மர்டர், அட்டெம்ட் ராபரியில் பிடிச்சி அவனை தூக்கி உள்ளே வச்சு இவன்லாம் வலிக்கு விழுக மாட்டான். இதுதான் கேள்வி, நான் தான் சொல்கிறேன் அந்த வலிக்கு விழுகிற கான்செப்டே அது வேறு. அது ஏன்னா வந்து யாருமே வலிக்கு விழுகக்கூடாது, ஏன்னா அவங்க இப்படி வலிக்கு விழுகுறதுனா யார் பாதிப்புக்குள்ளாவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டில் பாதிப்புக்குள்ளாவாங்க, காசு இல்லாதவன் பாதிப்புக்குள்ளாவான். ஆனால் பெரிய பெரிய ரவுடி கை இந்த கையெல்லாம் அவங்களும் அதை வசதியாக போயிட்டு வசதியாக வருவார் வழியில். ஆனால் இந்த மாதிரியான கஞ்சா குடிக்கைகள் இன்றைக்கி நம்ம ஊருக்கு என்ன ஆச்சு, திமுக ஆட்சி வறந்துச்சு, கஞ்சா குடிக்கிறவனும் அதிகரிச்சிட்டான், எல்லா கடையிலையும் வந்து அந்த ஏதோ தலைவாணியா, அது என்ன சொல்கிறாங்க, கூலிப்பு கூலிப்பு, ஏதோ தலைவாணிங்கிறாங்க, வாயில் சொருக்கிறாங்க, மேலே ஒன்று சொல்கிறாங்க, கீழே ஒன்று சொல்கிறாங்க. இது அதிகரிச்சிருச்சு, கஞ்சா போதை அதிகரி, கஞ்சா போதையில் என்ன என்ன பண்ணுறவனு தெரில. வெரி, அதாவது ஒருத்தனை கொலை பண்ணுறவங்க போது ஒரு 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 கன்சர்ன் வரும், ஒரு பயம் வரும், ரத்தத்தை பார்த்தா ஒரு பயம் வரும், மயிரும் வர்றதில்ல. கஞ்சா போதையில் யாரை பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஒரு மயிரும் தெரியாமல் அவன் வாட்டு போய் வெட்டுறான். அவரை வெட்டி எப்படி கூட்டு ஆம்ஸ்டாங்கோட அவர் இதை பார்த்தீங்களா அந்த ஃபுட்டேஜ்? ஐயோ, அந்த பிக்சர்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குங்க. ஓப்பனாக சொன்னால், அதாவது அவங்க எல்லாம் போதையில் தான் இருந்திருக்காங்க வெட்டினவங்க, இதுதான் உண்மை, கண்டமேனி கட்டியிருக்காங்க. அப்போ இது எப்படி நம்ம சொல்கிறது, இது எல்லா பக்கமும் போதை போதை போதை, டாஸ்மார்க் இன்றைக்கி தான் மூடி தொலைவாங்கன்னு தெரியல நமக்கு, அது எரிச்சல் ஆகுது. நாடு நாசமாயிட்டு இருக்கு, க்ரைம் ரேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, எல்லாருக்கும் பாதிப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்படியே உட்காந்துருக்காங்க பாருங்கலாம், அப்படியே வாழ் 2 கொழுக்கட்டையை ஒழுகி வச்சுக்கிட்டு எரிச்சல் ஆகுதுல்ல நமக்கு. இதை பார்த்தா அது ரெண்டு கட்சி இல்லாமல் வேற ஏதாவது கட்சி வந்தாதாங்க சாத்தியம், அட்லீஸ்ட் யோசிச்சாவது பார்க்க முடியல, ப்ராக்டிக்கலா அதெல்லாம் வேலைக்காது, நீங்க அப்படியே உட்காந்து கத்திட்டு இருக்கோம். என்னன்னே புரியல, மக்களுக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏ தம்பிகளா, நீங்க வந்து இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவனுக்கோ நடக்குது, எவனோ உன் வீட்டுக்கு நடக்கும், அன்னைக்கு நீ உன் வீட்டில் ஒருத்தன் செத்தாதான் நான் யோசிப்பேன் அப்படின்னா சாவட்டும், சாவான், உன் வீட்டில் ஒருத்தன் சாவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்போ இல்லை, உன் வீட்டில் ஒரு கஞ்சா குடிக்கு உருவாகுவான், உன் வீட்டில் ஒருத்தன் இந்த மாதிரி வந்து கஞ்சா போதைக்கு இதுக்கெல்லாம் அடிமையாகி இந்த கொலை கொம்பல் இந்த மாதிரி ரவுடிசம்லாம் போகட்டும், அப்போனாச்சும் உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம், எப்போ தான் உனக்கு புத்தி வரும். நான் எவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், நல்லா படிக்கணும் பசங்க, நல்லா ஒரு எஜுகேஷனில் போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும், எவனாவது அப்படி அலையிறானா?
அதாவது அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், படிக்க வைக்க வேண்டிய இடத்துல படிக்க வைக்கணும், ஒரு அக்கறையாக சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும். அந்த பேரண்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சில பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லாத பசங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸாக தான் வாதியாக மாறணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறபடி சாதி ரீதியான சில தாக்குதல்களோ சில வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு நிலையெல்லாம் இருக்கிறனால, இந்த சொசைட்டியில் இருக்கிறனால சாதியவாதம் அங்கங்கே வெளிப்படுது. பட் நீ அதுக்கு அதை சரி செய்யணும்னா அந்தந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ஸ் வரும்பொழுது தான் நீ அதில் நடவடிக்கை எடுக்கணும். ஒருத்தர் சாதி ரீதியாக ஒரு வாதியார் வந்து ஒருவனை தாக்கி விட்டாலும் அந்த வாதியார் மேலே தான் நீ பனிஷ்மெண்ட் போடணும். ஆனால் நீ என்ன பண்ண, எந்த வாதியாரும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூலை கொண்டு வந்துட்டேன். இல்லை, இன்றைக்கி நான் வாதியாரெல்லாம் அடித்த வாதியாரெல்லாம் யோசிச்சு பார்த்தா நிஜமாவே அவங்க மேலே மரியாதை தாங்க வருது. யார் மேலேயும் எனக்கு அப்போ இருந்த வெறுப்பு இல்லவே இல்லை. அவங்க அடிக்கிறது எதுக்கு, உங்களை போட்டு நான் உங்களை சைக்கோஸ் அவங்க கிடையாது. அவங்க இல்லை, நான் கேவலமாக எதாவது பண்ணால் தான் அடிச்சிருக்கேன். ஏதாவது தப்பு பண்ணும்போது திட்டுவாங்க, இது ஒரு தப்புங்கிறத உங்களுக்கு மனசில் உணர்த்துறாங்க. அது வந்து உங்கள் மைண்டில் இருக்கிறனால தான் இது தப்பு இது சரின்னு சொல்லி. இப்போ அந்த கிசா போதையில் சுற்றிட்டு இருந்தானுங்களே அவனுங்களாம் வந்து நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க, அவனுக்கு எது தப்பு எது. இப்போ ஒருத்தனோட பொருளை போய் பிடிக்கிறதோ அல்ல ஒருத்தன் இழுத்துட்டு வந்து அவன் பொருளை திருட நினைக்கிறதோ தப்புங்கிறது அந்த நாய்க்கு தெரியாது. ஆக்சுவலாக அவனோட ப்ரைவேட் ஸ்பேஸை வந்து இந்த கேமரா இன்வைட் பண்ணிடுச்சு, பிரியாணி சாப்பிட்டு சரக்கச்சுன்னு கஞ்சா வச்சிருந்தான். அந்த கேமரா அவன் உள்ளவே விழுகலைங்க. அப்படின்னா அவனுக்கு பயன்ட்டானுங்க, அவங்க பயப்படலாம் இல்லைங்க. அவங்க கேமரா திருட பார்த்துருக்காங்க, வேரட்டி கிரட்டி பாதிப்புக்குள்ளாயிருக்காரு. அது ஓப்பனாக வீடியோ போட்டிருக்காரு, அதுவும் அவங்க சர்க்கிள் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சர்க்கிள்குள்ளே இருந்துட்டு அவர் வந்து திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு வீடியோ அவர் ஓப்பன் பண்ணி போடுறது பாவம், அவருக்கே ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், உங்களை சுற்றி அத்தனை பேர் கேமரா எடுக்கிறாங்க, முக்கியமாக இருக்கீங்க, உங்கள் கூட ரெண்டு பேர் வேறு வந்திருக்காங்க. சரி ஓகே, அந்த பசங்க வந்து கண்டுக்காமல் ஓடிட்டாங்க. பட் அவங்க கூட இருக்கும்போது மூணு பேராக போயிருக்கீங்க, மூணு பேராக இனிமேல் போகாதீங்க. இதில் ஒரு புது இல்லை சொல்லுவாங்க, மூணு பேராக ஒரு வேலைக்கு கிளம்பி போனால் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மூணு பேராக போயிட்டு விளங்காமல் போயிடுச்சு. ஓகே, அது பாருங்க, அந்த ஃபோனும் பாவம் ரிப்பேர் பண்ண முடியல, மதர் வேலையும் முடியல, மதர் போர்டு ரெட்டு. ஸோ இதுதான் பிரச்சனை. என்னன்னா சொசைட்டி அவ்வளோ மோசமாக மாறிக்கிட்டே வருது. தமிழ்நாடு வந்து நாட் ஏ சேஃபர் பிளேஸாக உலக அளவில் அறியப்படுறதுக்கு முன்னாடி டூரிஸ்ட்டுக்கு பிரச்சனை ஆகுது. இங்கே வர டூரிசம் வரவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய கேசஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. திருடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, த்ரெட் பண்ணுறாங்க. கத்திய கை எல்லோரும் கையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கத்தியை வச்சுக்கிட்டு கத்தியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. வழிப்பறி கொள்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். போலீஸ் என்ன பண்ணுதுனே நமக்கு இன்னும் புரியல. உங்கள் கண்ட்ரோலே இல்லை, கண்ட்ரோல் இல்லை, எல்லாம் கெட்டு போயிட்டானா ஏன் கெட்டு போகிறான் யோசிங்க. கண்டுபிடிக்க முடியாத சூத்திரமா, எல்லாம் குடிச்சிட்டு அலையிறான். குடி குடி கஞ்சா, கஞ்சாவை தடுக்க முடியுமா போலீஸால? முடியும். என்ன பண்ணியிருக்கீங்க, கஞ்சா வியாபாரிகள் இல்லாமல் இருக்கிறானா, கஞ்சா கிடைக்காம போயிடுச்சா இவனுங்களுக்குலாம்? இந்த ஒன்றும் படிக்காத தற்கொலை நாய்களுக்கு கஞ்சா கிடைக்குது. காவல்துறைக்கு படிச்சு போயிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேமரா இருக்கு, சுற்றி சுற்றி கேமரா இருக்கு. கஞ்சா விற்கிறவங்க அங்கன்னு தெரியாதா? யாருக்கு அதுலங்க பூ சுத்துறீங்க? நான் தான் சொல்கிறேன், இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு இன அழிப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் திட்டமிட்ட ஏதோ சதி நடந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு தப்பான சொசைட்டி இங்கே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறோம். எப்படி என்ன போய் என்ன சொல்கிறதுனே புரியல. தமிழ்நாடு அதோட உண்மையான முகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது தமிழ்நாடு. இது இப்போ இதிலிருந்து நம்ம மீளணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மூடப்படுறோம். கஞ்சா இந்த மாதிரியான அந்த போதை வஸ்துக்கள், அப்புறம் அதுக்கு அந்த அந்த ஊசிலாம் போடுறாங்க. நிறைய வீடியோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே இது தெரியுது, ஊசியெல்லாம் போட்டுட்டுலாம் வீடியோ போட்டுட்ருக்கான். இது இந்த ஊசி போடுறது இதெல்லாம் ஒழிக்கப்படணும். இதுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாபி, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேங்ஸ்டரிசம், இதெல்லாம் காவல்துறையில் தான் ஒழிக்க முடியும். காவல்துறை அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். அவங்களுக்கு பாரிசாலனோ இல்லை வருண் அவர்களோ இல்லை வேற யாரோ ஒருத்தரோ வந்து இதெல்லாம் போய் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்க கிட்ட அதிகாரம் கிடையாது, எங்கனால மக்கள்கிட்ட ஒரு கன்சர்னா ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போக முடியும், ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆனா அதிகாரத்தை கையில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர்கள் ஒரு கிரிட்டிசிசம் வருது அப்படின்னா அந்த கிரிட்டிசிசத்துக்கு உங்க சைடு எடுத்த நடவடிக்கைகள் என்ன? எத்தனை கஞ்சா வியாபாரிகளை கைது பண்ணிருக்கீங்க? எத்தனை ஹெராயின் கடத்தணுமே, எத்தனை கொக்கைன் கடத்தணும் நீங்க கைது பண்ணிருக்கீங்க? இதை காட்டுங்க, லிஸ்ட் காட்டுங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்துகிட்டு இருக்கு, வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கு. மதுக்கடைகளை மூடுங்க, தயவு செஞ்சு.
போன ஆட்சியில் மட்டும் எடப்பாடி அவர்களை பதவி விலகுங்கள், மதுக்கடைகளை மூடுங்கள்னு வாய்க்கிலேயே பேசிவிட்டு இந்த ஆட்சியை வந்தேன்னா அதுக்கப்புறம் அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு உட்கார்ந்துருப்பது எதனால்? மதுக்கடையை மூடுங்க, அதுக்கப்புறமும் வந்து என்னால் மது குடிக்காமல் இருக்க முடியாது, ஐயோ நான் செத்துருவேனா, அவங்களாம் சாகட்டும், ஹெல்த்தியாக பாப்புலேஷன் ரெடியூஸ் ஆகிட்டு போட்டோம், தப்பு கிடையாது, யாரும் வந்து அழுக போகிறதில்ல, அதனால் நீங்கள் சாத்தி விடுங்க. சரி, இப்போ இவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க, ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட வாழ்நாளில் நிறைய பேர் வந்து கல்வி தான் முக்கியம் அப்படின்றத வந்து தெரியப்படுத்தி அவங்கள ஒரு அடுத்த நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே அவர் எப்படி வந்து ஒரு 100 பேரை உருவாக்கினாரோ அந்த மாதிரி வந்து இன்னும் பல 1000 பேர் உருவாக்குவாங்க. ஏன்னா அவர் விதைச்சிட்டு போனது அந்த விஷயமா தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்ல நபர்கள், அதாவது நல்லது மட்டும் நிறையா செஞ்சுட்டு இருக்க நபர்களை வந்து காவல்துறை அரசாங்கம் பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஒரு துன்பியல் ஒரு விஷயம் என்னன்னா, சரிங்க, காவல்துறை இந்த சம்பவங்களுடைய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது இதில், இப்போ இவர் சைடு ப்ளஸ் இவர் சைடு மைனஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையுமே காவல்துறை செயல்படாமல் இருந்தது தான் உண்மையான செயல்பாடு. அவங்க அப்பப்பவே செஞ்சுருந்தாவே இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் டெவலப் ஆகி வராது, பகையெல்லாம் அப்படி எப்படி வளர்ந்து வளர்ந்து ஒவ்வொரு கேங்குக்கு நடுவுலாம் வராது. எங்கே தப்பு நடக்கும்போது டக்குன்னு கேங்ஸ் ஏன் இருக்க போது, முதல்ல கேங்கு அதுக்குள்ளே சண்டை இதெல்லாம் வந்து ரெண்டாவது தானே. தப்பு நடக்கிற இடத்துல காவல்துறை சரியான வேலைகளை செய்திருந்தது என்றால் கேங்குலாம் எப்படி ஃபார்ம் ஆகிட முடியும், எப்படி ஒருத்தன் ஒரு பெரிய நிறுவனம் மாதிரி செயல்பட முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவன் அவனை கொண்டுட்டான், அவன் அவனை கொண்டுட்டான், அவனுக்கு எதிராக நின்னால இவர் கொண்டுட்டான், இந்த மாதிரியான பேச்சுகள் வராது. அப்போ காவல்துறை தனது கடமைகளை சரியாக செய்ய வேண்டும், அவங்களை செய்ய விடணும், செய்ய விடணுங்கிறத விட இங்கே சரியான அரசியல்வாதிகள் கையில் தான் எல்லாம் இருக்குது. இந்த அரசியல்வாதிகள் சரியானவர்களாக இருக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, இந்த வீடியோவை பார்க்குறவங்க கையில் தான் இருக்குது. அவங்கள கெட்டவங்களை நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மேலே தூக்கி விட்டுட்டு நல்லவங்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் காலியாக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் செய்தியை பார்த்து பார்த்து உச்சு கொட்டிட்டு போயிட்டே இருங்க. உங்கள் வீட்டில் செய்தி நடக்கும்போது அடுத்து உங்களை பார்த்து உச்சு கொட்டிட்டு போயிட்டே இருப்பான். இதான் நடக்கும் நிலை என்னன்னு பார்த்து, ஒரு யூடியூபருக்கு நடந்தது பார்த்துட்டோம், ஒரு அரசியல்வாதிக்கு நடந்தது பார்த்துட்டோம், நாளைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கோ இல்லை யாருக்கோ இது நடக்கலாம், நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழகம் அமைதி பூங்காவாக திரும்ப வேண்டும் என்றால் சரியான காவல்துறையும் சரியான காவல்துறை அமைச்சரும் சரியான முதலமைச்சரும் இருந்தால்தான் இது சாத்தியம். சரிதான் நம்ம சொல்கிறோம். சரி, மிக்க நன்றி. நன்றி.